தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாளே பூமுகமாது தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாளே பூமுகமாது இனம் தெரியாமல் மயங்குவதென்ன முகம் தெரியாமல் பாதி உன்னிடம் பாதி மின்னுவதென்ன சொல்லடி தேவி பொன்னிடம் பாதி உன்னிடம் பாதி மின்னுவதென்ன சொல்லடி தேவி கனிச்சாறு தித்திப்பதில்லை முத்தங்கள் தல்லது சொல்லடி கண்ணே இப்படி கேட்டால் எப்படி கண்ணா எடுத்துக்கொண்டால் பொறுத்துக் கொள்வேனே மஞ்சம் போட்டு கொஞ்சும் போது நெஞ்சம் ஆறும் பஞ்சம் தீரும் தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாளே பூமுகமாது இனம் தெரியாமல் மயங்குவதென்ன முகம் தெரியாமல் கலங்குவதென்ன என்ன பத்திதான் கவலையே இல்ல இல்லையா? ஆமா, நாம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம். சேஞ்ச் ஆஃப் கிளைமேட், இந்த குளிர இவ்வளவு நேரம் சுத்திட்டு வர்றியே? இல்லப்பா,
இயற்கை காட்சிங்க ரொம்ப அழகா இருந்தது. உயரமான மலைங்க, பசுமையான மரங்க, சலசலக்கும் ஓடைங்க. கொஞ்ச நேரம் நான் என்னையே மறந்து உட்கார்ந்துட்டேன். அதுதான்மா தப்பு. எந்த காரணத்தை கொண்டு தன்னை மறக்க கூடாது? நல்லா சொல்லுங்க. பெத்தவங்க வார்த்தை இந்த காலத்து பொண்ணுங்க காதுல விழுகிறதே இல்ல. கங்காணி என்னப்பா சொல்றாரு? கங்காணி உன்னை யார் கூடவோ பார்த்தேன்னு சொல்றாருமா. பாத்திரம் பாருப்பா, அவரு ஒரு வழிகாட்டி. அவன் உங்க கைய புடிச்சு அழைச்சுக்கிட்டு போனானே? ஆமாப்பா, பாத புதுசு, அதுலயும் சர்க்கிள் வேற. கை கொடுத்து உதவி செய்யறதுல என்னப்பா தப்பு? தப்பு தப்பு தப்பு. ரெண்டு பேரும் ஆடி பாடுனீங்க, எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் தூரத்துல நின்னு 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 என் காலு கூட செல்லரிச்சு போச்சு. அவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்ல என்னதான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஹலோ. ஏ அப்படியா? சரி, அப்பா எப்பவே வர சொல்றேன். அப்பா, எஸ்டேட் ஆபீஸ் முன்னாலே தொழிலாளிங்க கலவரம் பண்றாங்களா? உங்களை உடனே வர சொன்னாரு மேனேஜர். சரிம்மா, வரேன்னு சொல்லு. அப்பா எங்க போக கூடாதுமா? ஏன் டாக்டர், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னீங்க அப்பா ஜெட்ல பறக்கலாம், ராக்கெட்ல போறாரு. டாக்டர், உண்மை சொல்றதுல ஒரே ஒரு நன்மை என்னன்னா, என்ன சொன்னாங்கிறது ஞாபகம் வச்சு தேவையில்லை. பொண்ணுக்கு இவ்வளவு வரிவரியா இருக்க கூடாதுமா. நீய போய் அந்த விவகாரம் தீர்த்து வச்சிருமா. போமா. நான் ரெடி. வேண்டாமா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொல்ற மாதிரி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. சரிம்மா, போய் இஷ்டம் போயோ. உங்க கோரிக்கைகளை என்னன்னு எங்கிட்ட சொல்லுங்க. அவங்கள ஏமா கேக்குறீங்க? எழுதி கொடுத்துருக்காங்க, இந்தாங்க பாருங்க. தலைவர் எங்க? அந்த வாரார்ல. வாங்க வாங்க வாங்கய்யா. அம்மா, இவர்தான் தலைவர். ஆனாரண்ணா தெரியாத பசங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்து அர்த்தால் வரைக்கும் கொண்டாந்துட்டாரு. அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணுங்கிறது நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. அப்படி ஒண்ணும் பெருசா இல்லைங்க. இந்த தொழிலாளிங்க வீட்டுல மேல தகரம் போட்டிருக்காங்க, வெயில் தாங்க முடியலையா. அதனால அத ஓடாவோ இல்ல முடிஞ்சா காங்கிரீட்டாவோ மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு கேட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். வேலை பாக்குறது என்னமோ, வெயில்ல வீட்டுக்கு உள்ளார வேர்க்குதோ, குளுக்கம் தாங்க முடியலையோ. கங்கணி, நீங்க எந்த மாதிரி வீட்ல இருக்கீங்க? நான் இருக்கிறது காங்கிரீட் வீடுதான். ஏன்? நான் கங்காணி. நான் இவங்களையெல்லாம் அவங்க எல்லாம் இங்க வேலை செய்யறதுனால தானே உங்களுக்கு இங்க வேலை. பெண் கொடுங்க. அவங்க எந்த மாதிரி வீடு கேக்குறாங்களோ அந்த மாதிரி கட்டி கொடுங்க. அடுத்தது என்ன? இந்த கேண்டீன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌரியமா இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன 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 சௌரியம் குறைச்சல்? 5 பைசாவுக்கு டீ தரான், 25 பைசாவுக்கு சாப்பாடு போடுறான், இதை விட என்ன பிரியாணியா போடுவான்? காண்ட்ரேட் காரன் கட்ட வேணா. யோ இருங்க. காண்ட்ரேட்டர் யாரு? முனிசாமே. முனிசாமி யாரு? இவரு மச்சா. ஆமா. அப்ப ஆள மாத்திட்டு. அம்மா 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 அம்மா, ஆள மாத்திராதீங்கம்மா. நான் கூட அங்கதான் சாப்பிடுறேன். வாய்க்கு ருசியா ரொம்ப நல்லா இருக்குது. வேணும்னே வந்து இப்படி பேசுறாங்க. போய் நீ காசு கொடுத்து சாப்பிடுறா. அச்சானாச்சே, ஓசிதான். ஓஹோ, ஓசில சாப்பிட குறை சொல்ல முடியாது இல்லையா? அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன? அடுத்தது லாபத்துல ஏதோ கொஞ்சம் இவங்களுக்கு பங்கு. லாபம் ஏதப்பா, நட்சத்திரையில ஓடுது. நஷ்டம் ஏன் வருது? வேலை சரியா செய்யாதால. வேலை வாங்குறது யாரு? வேலை வாங்குறது வாங்குறதுனால முதல்ல வேலை வாங்க தெரியாத உங்களை எடுத்து. வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, எப்படி வந்த? இப்படிதான். அப்படிதான் வந்தியா? யாரும் உன்னை பாக்கல? பாத்தீங்களா? ஐயா, இந்த பக்கமா வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஆசை வெக்க மரியாதை. யாரு மேல ஆசை? அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு தொழிலாளி மனைவி மாதிரி இல்ல? இல்ல. ஏன் முத்து போல பல்லு, முல்லை சிரிப்பு, ரோஜாப்பு, இதது
ஆப்பிள் மாதிரி கண்ணோ இல்லையே இங்க இருக்கிற தொழிலாளி பொம்பளைங்க யாருக்குமே இந்த மாதிரி இல்லையேன்னு சொன்னேன் இந்த மாதிரி சாப்பாட்ட 10 நாளைக்கு சாப்பிட்டு இந்த மாதிரி வீட்ல இருந்தா எல்லாம் சரியாயிடும் இது எனக்கா சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா நீங்க அச்சோ எனக்கு காலி இருக்குதே ஆமா காலி தான் பின்ன மாமனார் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அதனால தான் உங்க சாப்பாட்ட நான் சாப்பிட வந்தேன் ஓஹோ ஹே இந்த சாப்பாடு உனக்கு ஒத்துக்காது இது வேலைக்காரங்க சாப்பாடு நீங்க சாப்பிட்டு போய் நான் சாப்பிட கூடாதா அப்பா சாப்பிடலாமா ஆமாமா உனக்கு அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பயிர் சாதம் ஆ பயிர் சாதம் உங்களுக்கு என்ன சமைக்கணும் நான் காலையிலே சொல்லிட்டு போறேனே பரவாயில்லைமா இது போதும் எனக்கு உங்க உடம்புக்கு ஒத்துக்காது உன் உடம்புக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் என் உடம்புக்கு ஒத்துக்குமா என்ன பா சொல்றீங்க ஆமாமா பிள்ளைங்க சாப்பிடுறத தான் பெத்தவங்க சாப்பிடுறது बहिंगा शेखर मुदलाली மாப்பிள நாளைக்கு மெட்ராஸ் போறோம் ட்ரெயின்ல ஏ கண்டிஷன் டிக்கெட் ஒன்னு புக் பண்ணு சரிங்க அதான் உங்களுக்கு இங்க பேசுறேன் என்னப்பா பேசாம இருக்கேன் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல சார் நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேனோனு நினைச்சேன் அது நீங்க இப்படி மன்னிப்பீங்க எனக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல சார் தேகர் ஆண்டவன் ஒரு ஆணையும் பண்ணையும் படைக்கும் போது இன்னாருக்கு இன்னார்னு முடிச்சு போட்டு தான் அனுப்புறான் ஏ மகன் உனக்கு மனைவியா இருந்தா மட்டும் போறான் உங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளா இருக்கணும். உன்னோட கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கு நல்ல நாத்தியா இருக்கணும். மன்னிக்கணும் சார். எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கை யாருமே கிடையாது. ஒரே ஒரு அண்ணா மட்டும் இருக்காரு. ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது. மற்றவங்களை எப்பவும் நம்ம வழிக்கே இழுக்காம நாம அவங்க வழிக்கு கொஞ்சம் போயிட்டோம்னா எல்லாருக்கும் நம்மள பிடிக்கும். உங்க அண்ணன்கிட்ட சொல்லு நான் ஒரு லெட்டர் தரேன். அத கொண்டு போய் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர்கிட்ட கொடு. நீ நம்ம வீட்டுல தங்கிக்க. அங்க ராமையா ஒரு வேலக்காரன் தான் ரொம்ப நல்லவன் உனக்கு வேண்டி எல்லா வசதியும் பண்ணி தருவான் நல்லது அப்ப நீ ஊருக்கு போறப்பட ஏற்பாடு பண்ணு
முதலாளி, நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? பேப்பர் படிக்கிறேன், கேளுங்க. சென்னையில் பயங்கர மழை. சென்னையில் உள்ள பிரபல பேங்க் நேற்று இரவு கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரு பயங்கர கொள்ளை கூட்டம் இதை செய்திருக்கிறது. இதில் முக்கியத்தனாக கருதப்படும் சேகர் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டான். அவன் அப்பவே சொன்னான், பகிரங்கமா கொள்ளையடிப்பேன், அதுக்கு வேண்டிய நெஞ்சு தைரியம் என்கிட்ட இருக்குன்னு. முதலாளி, அவன் தான் செஞ்சிருப்பான். தயா, நீ கொஞ்சம் சும்மா இரு. தாதா, கேட்டியாம அந்த கொடுங்க. பெத்தவங்களை மதிக்காம தானா தேடிக்கிற காதலன் எப்படி இருப்பான்னு படிச்சு தெரிஞ்சு. என்னடா பாக்குற, கூடிய சீக்கிரம் உன் போட்டோ அங்க வரப்போகுது. ஏன் சார் இப்படி? நானு ரொம்ப நல்லவன் சார். நடிக்காதரா, திருடனை எங்க இருந்தாலும் நாங்க புடிச்சிருவோம். இது நீங்க இல்ல. குட் மார்னிங் சார். போ உள்ள. இந்த ரூமுக்குள்ளியா? என் பழைய ரூம் என்னங்காச்சு? ஏண்டா இது என்ன ஹோட்டல் நினைச்சிட்டு இருக்கியா? அங்க என்ன அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். போடா உள்ள. ஐடி சார் சௌக்கியமா? போன வாட்டி பத்து மாசத்துக்கு முன்னால வந்திருந்தேன், அப்ப வீட்டுல மசக்கன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி பையன் சௌக்கியமா? சாய் புண்ணா, போடா உள்ள. ஏங்கா எல்லாரும் சல்லு புண்ணுன்னு விடுறீங்க சார்? பரவாயில்ல, சாவி எல்லாம் நான் திறப்பேன். அதிகார பூட்டு திறந்தாச்சு. அட பாவி, பிட் பாக்கெட் தான் அடிப்பேன் பார்த்தேன், பூட்ட வேற திறக்கிறியா? இங்கதான் சார் பூட்ட திறந்தேன், அங்கதான் பாக்கெட் அடிச்சேன். ஐயோ ஐயோ, போடாப்பா உள்ள நீ. சார் நீங்களா? உங்க பர்ஸ் அடிச்சதுக்காக நான் உள்ள வரேன் நியாயம்? பர்ஸ் பறி கொடுத்து நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அதுக்குள்ள 56 ரூபாய் தான் இருந்தது. நான் காயினா கூட அனுபவிக்கிறேன். என் கூட்டாளிங்க அத்தனை பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. என் பர்ஸ் பிக் பாக்கெட் பண்ணது நீதான் தெரியும்பா. அந்த பணம் பறி போனதை பத்தி கூட எனக்கு அக்கறை இல்ல. ஆனா அதுக்குள்ள பேப்பர் இருந்துச்சே பாத்தியா? பாத்தனேன். எங்க அது? கிழிச்சு போட்டேன். கிழிச்சு போட்டியா? நான் எப்பவுமே தடயங்களை வச்சுக்கிறது இல்ல, இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன். யோத படிச்சாவது பாத்தியா? எனக்கா படிக்க தெரியாது, தேர்ட் ஃபாரம் 3 வருஷம் படிச்சிருக்கிறேன். அவளுக்காகவே. யாருக்கா? அது முடிஞ்சவரே. அதுக்காக 6 மாசம் வந்து போயாச்சு சார். உங்களுக்கு என்னமா சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க? வெரி குட் கேரக்டர், வெரி குட் கான்டக்ட். ஐயோ, என் ஜென்மத்துல இந்த மாதிரி சர்டிபிகேட் பார்த்ததும் இல்ல, வாங்க போறதும் இல்ல. ஏன் பாயன் வயசில கொட்டிக்கிறேன். அந்த பேப்பர்ல ஒரு முக்கியமான அட்ரஸ் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ஆகப்பட்டவன நடு ரோட்ல பார்த்த போது அந்த அட்ரஸ கேட்கறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்தேன். நீ உன் தப்புக்காக ஓடினே, நான் என் பொறுப்புக்காக உன்னை துரத்த ஆரம்பிச்சேன். அப்ப அங்க வந்த போலீஸ்காரங்க அந்த பேங்க கொள்ளடிச்சுட்டு ஓடுற ஆசாமி நான் தான் நினைச்சு என்னை கைது பண்ணிட்டு வந்து இங்க அடைச்சிட்டாங்க சார். நீங்க உள்ள வந்ததுக்கு காரணம் நான் தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமே பிக்பாக்கெட் அடிக்கவே மாட்டேன் சார். உங்களை நானும் பார்த்தாச்சு, உலகத்துல உள்ள வர்றவ அத்தனை பேரும் குத்தவாளி இல்ல, வெளியே இருக்கிறவ அத்தனை பேரும் நிரபராதி இல்ல. ஐ வில் செட் அப். என்ன நீங்க பாட்டி எஸ்டேட்ல போய் தங்கிட்டீங்க ஒரே அடியா? என்ன பண்றது ராஜன், எஸ்டேட்ல லேபர் ட்ரபிள் ஆரம்பமாயி போச்சு, நான் இருந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. நீங்களா? போலீஸ்ல இருந்து உங்களை விட்டுட்டாங்களா? நான் எல்லார்ட்டையும் சொன்னேன் நீங்க குற்றவாளி இல்லைன்னு. என் வீட்டுக்கு வரல. என்ன நீங்க என் தம்பி சேகர் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நாங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். நீங்க மட்டும் இல்ல, பல பேர் ரெண்டு மாதிரி தான் ரெண்டு பேரையும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அழக்கூடாது. ராதா எங்க? அதோ எங்க? ஹலோ மிஸ்டர் சேகர். நோனோ, இவர் மிஸ்டர் அசோக், இந்த ஹோட்டல் முதலாளி. பெரிய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் எல்லாம் இருக்கு இவருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அசோக், திஸ் இஸ் மிஸ்டர் தியாகராஜன், ராதா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொப்ரைட்டர் இவர். ஓ, ப்ளீஸ் டு சீ யூ. நான் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். ஆண்டவருடைய அல்சிய படத்தை பார்த்து நானே கொஞ்ச நேரம் அப்படி ஏமாந்துட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நீங்க நம்ம வீட்டுக்கு போக வாங்கினேன். ஓ எஸ், அவசியம் வரலாம். நீ விரிச்ச வலை பெரிய வலை. மான் விழுந்துட்டுதா? அது கவரி மான், கொஞ்சம் லேட்டா தான் வரும். நானும் கோகிலாவும் இவங்க கிட்ட தான் டைப்பிஸ்டா இருந்தோம். ஓ, ஒரே பொண்ணு, பெரிய பணக்கார. இந்தப்பா சார், நீ போகலாம். ஏன் சார்? உன்னை எப்ப பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சீக்கிரம் தோந்து விட சொல்லுங்க சார், இன்னைக்கு 63.
மிஸ்டர் தியாகராஜன் இருக்கிறாரா? இருக்காங்க ஐயா. யாரோ வந்திருக்காங்க. யாரோ எவரோன்னு ஏப்பா சொல்றேன். ரொம்ப வேண்டியவர் வந்திருக்காருன்னு சொல்லு. அம்மா இவங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னதை கேட்டேன். அப்பா ஆபீஸ் வேலையா உள்ள இருக்காங்க. உட்கார வச்சுட்டு காஃபி கொண்டு வந்து நோ 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 நான் காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்ல. தண்ணி போதும். தண்ணி கொண்டு வந்து பச்சை தண்ணி கொண்டு வரேன். என்ன ராதா வீடு தேடி வந்திருக்கிறேன். வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை தேவையில்லைன்னு நினைச்சு உட்காருங்க மிஸ்டர். தேங்க் யூ. அப்பா வந்து ஜஸ்ட் எ மினிட். ராதா நீ படிச்ச பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளிய உட்கார சொல்லிட்டு போறது நல்லா இருக்கா? மரியாதைக்கு ரெண்டு வார்த்தையாவது பேச வேண்டாம். நிறைய பேசலாம். விஷயம் வேணுமே. ஆமா சாரி மிஸ் ஆசோ கொஞ்சம் முக்கியமான வரையா இருந்தது. பரவாயில்லைங்க ஐயா. தண்ணி இல்ல ராமையா வெறும் தண்ணி கொண்டு கொடுக்குறேன். கேட்டா தானே கொடுக்க முடியும். கேக்குறதெல்லாம் கிடைக்குமா? கேக்குறத பொறுத்து. ராதா முக்கியமான பேப்பர்லாம் அப்படி இப்படி வச்சுட்டு வந்துட்டேன். அதை கொஞ்சம் எடுத்து வாங்க உட்கார். இருக்கட்டும். நீங்க பல தடவை வர்ற வரேன்னு போன் பண்ணிட்டு அப்புறம் வரவே இல்ல. ஆமாங்க அதனாலதான் இந்த தடவை போன் பண்ணாமலே வந்துட்டேன். வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வந்துங்க என் தம்பியினால என் மனசு உங்க மனசு இன்னும் சொல்ல போனா குறிப்பா உங்க மக மனசு எல்லாமே வேதனை அடைஞ்சு போயிருக்கு. இப்ப நான் சொல்ல போறது அதுக்கெல்லாம் ஒரு பிராச்சித்தமா கூட நீங்க எடுத்துக்கலாம். சரி நீங்க விஷயத்தை சொல்லுங்க. அது வந்துங்க அது சுத்தி வளைச்சு பேசுவானே நேரவே வந்துடுறேன். என் வீட்டுல விளக்கேத்து வைக்க ஒரு லட்சுமி தேவை. அது உங்க மகளை தவிர வேற யாருமே இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. அப்படியா? இது நானே வந்து கேக்குறது அவ்வளவு முறையில தான். இருந்தாலும் வேற வழி இல்லை. என்ன நான் ஒரு அனாதை. எனக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தேனோ அதைத்தான் நீங்க வெளிப்படையா சொல்லிருக்கீங்க. ஆனா இப்ப என் மக கொஞ்சம் குழப்பத்துல இருக்கா அது தெளியட்டும் முடிச்சிருவோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஏமா போறேன். நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு ஏதோ என்னங்க எல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சு. நான் இல்லாதப்ப என்ன பத்தி பேசிருக்கீங்க? எனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணும் பேசலையே. நோ 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 உங்க பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. நாலு வார்த்தை பேசினாலும் 400% படிச்ச எஃபெக்ட் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன். புதுசா வந்து வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு போறீங்க. நோ 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 இனிமே பைசாதாரங்களே. அதான் ஒரு தடவை வந்துட்டேனே. இனிமே ஒவ்வொரு நாளும் இங்க வந்து இருக்கிறத ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு போறேன். பேங்க் கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட சேகர் தப்பி ஓடிவிட்டார். காவலாளிகளை ஏமாற்றி விட்டு ஓடியிருக்கிறார். நகரெங்கும் போலீஸ் தேடுகிறது. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். அவனை சுற்றி ஒரு சதிக்கூட்டமே வேலை செய்கிறது. சந்தேகப்படுபவர்களை கைது செய்ய பிரதம அதிகாரி உத்தரவிட்டிருக்கிறார். அன்புள்ள ராதாவுக்கு நான் ஒன்றை விரும்புவதில்லை. விரும்பிவிட்டால் அதை அடையாமல் இருந்தது. உன் தந்தையை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென்று எனக்குத்தான் தெரியும். தொல்லை தரும் தீயவனையும் தெரியும். என்னை மணக்க இசைந்தால் உன் தந்தைக்கு நிம்மதியை கொடுக்க என்னால் முடியும். நாகப்பா நாகப்பா கூப்பிட்டீங்களா சார்? இந்த லெட்டரை போஸ்ட் பண்ண ஏற்பாடு பண்ணிடு.
கைதிக்கு கருணை காட்டுறது கடுமையான குற்றம். உன்னை காப்பாத்தினா நீ இருந்த இடத்துக்கு நான் போக வேண்டி வரும். அண்ணா, நான் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அடைஞ்சிருக்கேன். நான் நிரபராதின்னு நிரூபிக்கத்தான் தப்பி ஓடி வந்தேன். நிரபராதி நீ சொல்ற, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? போயிடு சார், போயிடு. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. உனக்கு உதவி செய்துட்டு உபதிரவத்துல மாட்டிக்க நான் விரும்பல. அண்ணா, நாம ஒரு கருவுல பிறந்தவங்க, ஒரே மடியில வளர்ந்தவங்க. ரத்த பாசத்தை நினைச்சாவது எனக்கு இந்த உதவியை செய்யுங்கண்ணா. கொண்டாந்து கொடுக்குறேன். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னா. கமிஷனர் ஆஃப் போலீஸா? நான் அசோக் பேசுறேன். அசோக், எஸ் ஐ எம் ஆல் ரைட், தேங்க்யூ. ஒண்ணில்ல, என் பிரதர் சேகர நீங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவன் தப்பிச்சுக்கிட்டு வந்து இப்ப என் வீட்டுல தான் இருக்கிறான். ஒரு சட்ட விரோதிக்கு இடம் கொடுத்தாங்கிற கெட்ட பெயர் எனக்கு வரக்கூடாது. நான் தெரியாதனமா உதவி கிட்ட வந்துட்டேன்னா இப்ப நீங்க நான் போக விட்டா அதுவே நீ எனக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். இதை விட்டு போனா சுட்டு கொண்டுடுவேன். சாகரத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அதனால உனக்கு கிடைக்க போற தண்டனையை பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன யாரும் தண்டிக்க முடியாது. தெய்வம் கூடவா? அசோக், நான் போலீஸ் கமிஷனருக்கு போன் செய்ததை கேட்டுட்டு என் பிரதர் என்னை தாக்க வந்தான். என்னை அடிக்கிறதுக்காக இந்த பூச்சட்டியை தூக்கினான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே கீழ் விழுந்துட்டான். இறந்துட்டான் போல் இருக்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு. எஸ் சார். இங்கே காவல் இரு. காபி சார், டெலிபோன். என்னுடைய பங்கு பணத்தை எடுத்து வச்சிரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். என்ன இந்த கொடுமையெல்லாம் செய்திருக்கிறானா? சார்,
குட் மார்னிங் சார். நடந்ததுக்கெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஐ அம் வெரி சாரி. உங்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இந்த பேப்பர்ஸ்ல உங்க கையெழுத்து போட்டு எனக்கு அர்ஜென்ட் அனுப்பணும். பேங்க்ல இருந்து பணம் வேற எடுக்கணும். அதுக்காக தான். தட்ஸ் ஆல் ரைட். என்ன சார்? ஒண்ணு இல்ல. நேத்து ராத்திரி கையில ரொம்ப பலமா அடிபட்டுச்சு. ஐ கான்ட் சைன். கையெழுத்து போட முடியாது. அதனால கை சரியாற வரைக்கும் இனிமே அவர் இடது கையால தான் கையெழுத்து போடுவாருன்னு பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மாதிரி கையெழுத்து வந்து வாங்கிட்டு போ சார். ஓகே ஓகே சார். வீட்டு செலவுக்கு பணம் வேணுங்க. என்ன வேணும்? சாவியா? எஸ் இங்க தானே இருக்கும். ரொம்ப குழப்பமா இருக்குங்க போல இருக்கு. இந்தங்க பணத்தை நீயே எடுத்து கொடுத்துரு. அப்புறம் நீ போலாம். ஆபீஸ்க்கா சார்? ஓகே சார். ஹலோ அசோகா பேசுறது. எஸ் அசோக் அசோக் தான் பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அன்கான்சியஸா இருந்த உங்க பிரதர் பாடி ஆஸ்பத்திரியில காணாம போயிடு. வாட்? அவருடைய கொள்ள கூட்டம் தான் கொண்டு போயிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறோம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஹாய் சே ஹாய் சே ஹாய் சே. என்று முன் அசோக். அன்புள்ள ராதாவுக்கு நான் ஒன்றை விரும்புவதில்லை. விரும்பிவிட்டால் அதை அடையாமல் இருந்தது. உன் தந்தையை வாட்டி வதைக்கும் வேதனை என்னவென்று எனக்குத்தான் தெரியும். தொல்லை தரும் தீயவனையும் தெரியும். என்னை மணக்க இசைந்தால் உன் தந்தைக்கு நிம்மதியை கொடுக்க என்னால் முடியும். கண்மணி ராதா, நான் உன்னை பிரிந்து வந்ததிலிருந்து என் வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள். நீயும் உன் தந்தையும் என்னை மிக மிக இழிவாக எண்ணும் அளவிற்கு சந்தர்ப்பங்கள் சரி செய்துவிட்டன. உண்மை என்னவென்றால் ராதா ராதான்னு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். ராதா வர சொல்லு. என்னையே கடத்திட்டு போயிட்டதா ராதா நினைச்சிருப்பா. இப்ப என்னை இங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவா. மிஸ்டர் அசோக், இந்தாங்க உங்க கடிதம். காளிக்கு காதல் பிறந்தா கூச்சல் போடுவானா? கவிஞனுக்கு காதல் பிறந்தா கவிதை எழுதுவானா? முட்டாளுக்கு காதல் பிறந்தா இப்படித்தான் கடிதம் எழுதுவான்னு நிரூபிச்சிட்டீங்க. பொய்ய எழுதி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? விலை கொடுத்து என்ன வேணாலும் வாங்கினா, ஆனா ஒரு பொண்ணோட மனசை மட்டும் வாங்க முடியாது. போதும், உங்களையும் தெரியும், உங்க தம்பியும் தெரியும். என்றும் உன் அசோக். நெருப்புக்கு பயந்து தண்ணீர்ல குதிச்சவங்க இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த பணமும் பகட்டு எனக்கு வேண்டாம். இதையெல்லாம் நீதான் கொடுத்த. நீதான் என்ன காப்பாத்தின ஆண்டவனே. பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. சரி சார். இப்ப பாஸ் உங்களை பார்க்க முடியாதா? அப்படியா? என்ன அசோ, என்ன பார்க்க முடியாத அளவுக்கு தங்களுக்கு அவ்வளவு பிஸியா? சத்தம் போடாத. இது ஏசிரும், கொலை செய்தாலும் வெளியே தெரியாது. எங்க நான் உன் திருப்பா காணலேன்னு பார்த்தேன். எடு உஸ்கே. தயவு செய்து இப்ப இங்க இருந்து போயிடு. என்ன பாரு,
புது பணக்காரன் பேசுற மாதிரி பேசுற. ஆ எடு அட்வான்ஸ். எதுக்கு? அண்ணைக்கு எனக்கு கணக்கு தீக்கறதாக சொன்னையே, அது அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. இப்ப என்கிட்ட பணம் இல்ல. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்லயே பணம் இல்லைன்னு அர்த்தம். கொடுக்க முடியுமா முடியாதா எல்லாம் பார்த்து அப்புறமா கொடுக்கலாம். சரி, என் வேலையை நான் பார்க்கறேன். வாடி வாங்க. இந்தாப்பா அஞ்சு பைசா வெத்தலமா கொடு. என்ன இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பலமா? உட்லன்ஸ்லயா? உட்லன்ஸ்ல சாப்பாடு பிடிச்ச உடனே வாழைப்பழமும் பீடா கொடுப்பாயா? இது எனக்கு ஆகாரமே. ஒரு சிஸ்டர் பாக்கெட் கொடுப்பா. கூட அவருக்கு நான் உட்லன்ஸ் இவரு உடுப்பி. ஜம்பு நீ எங்க அஞ்சு இருக்கிற? எனக்கு ஜாதியா இருந்தா எப்ப இந்த ஊருக்கு வந்த? நான் வந்து ஒரு மாசம் ஆச்சுடா. ஆமா, என்ன வேலை பாக்குற? எந்த வேலையும் இல்ல, ஒரு அயோக்கியரை தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் கண்டுபிடிச்சியடா? ஒண்ணு இல்லடா, ஒரு அயோக்கியரை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இந்த ஊர்ல ஏன் யோகிய ஏன் அயோக்கியன்னே சொல்ல முடியாது. நீ எப்படா கண்டுபிடிக்க போற? யார் அவன் பேர் என்ன? அவன் பேர் தெரியலடா. சரிதான், காலம் போற நீ தேடிட்டே இருக்க வேண்டி. சார் சிகரெட். என்ன ஜென்டில்மேன், சௌக்கியமா? சௌக்கியம் தான் சார். ஏறு கார்ல போலாம். ஏற வேலையை நான் இப்ப விட்டுட்டேன், வேற நல்ல வேலையா தேடிட்டு இருக்கிறேன். ஏ ஜம்பு, நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு? அதனாலதான் வேற வேலை தேடுறேன்னு சொல்றேன். சரி, அந்த வேலையை நானே வாங்கி தரவா? உட்காரு. நிச்சயமா நிச்சயமா, சந்தேகமா மேடம், வா ஜல்லி. பார்ட்னர். ஹலோ. ஒரு சரியான வேலை கூட்டி வந்திருக்கேன். சேகருக்கா நம்ப முடியலையே. செத்தவனை பத்தி இங்க என்ன ஆராய்ச்சி? உனக்கு வேலை தர சொல்றேன், மரியாதை வேலை பாரு. வேணாம், இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சேகர் கவனம் வரும். நான் போறேன். நீங்க இருக்கலாம்ப்பா. உலகத்துல நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, நான் வேலை தேடிக்குவேன். அசோக், இவ ஆளு கொத்தவரங்காவத்தல் மாதிரி இருக்கான்னு பாக்குறியா? பெரிய சூறை, எப்ப ஏற்பட்ட இரும்புட்டியா இருந்தாலும் இவன் கைப்பட்டா பூட்டு தொடர்ந்துடும். ஹலோ. ஓ, மிஸ்டர் தியாகராஜனா? நான் வரணுமா? கண்டிப்பா வரணுமா சார். ஆல்ரைட் வரேன். ஐயா, என்னையா மறுபடியும் அந்த ஓரம் வந்துருச்சா? நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற போது எதுக்கையா பயப்படணும்? அப்பா, என்னப்பா உடம்புக்கு? ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலி. டாக்டர் வந்தா சரியா போறோம். டாக்டர் வந்தா இந்த வலி நீங்காதம்மா. இந்த கடித வராம இருந்தா நீங்க மன்னிச்சுங்க ஐயா. ஐயா, பெத்த மகள்கிட்ட எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் ஐயா? கடிதமா? யாரு எழுதுற? ஒரு சண்டான விரோதி. அப்பாவுக்கு கூடவா விரோதிங்க இருக்காங்க? நேத்து வரைக்கும் நண்பனா இருந்தவன் தான் அம்மா, இன்னைக்கு இருக்கிற விரோதி. ராமையா, நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்பா, எங்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க. பெத்தவங்க கிட்ட பிள்ளைங்க பயப்படலாம், பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்க எதுக்காக பயப்படணும்? சின்னம்மா, இதெல்லாம் தர்க்க சமாச்சாரம். ஐயா செய்யாத தப்ப வச்சு ஒருத்த மிரட்டான், அவன் கேட்கறத கொடுக்கலன்னா ஐயாவை மாட்டி வச்சிடும். ஏன், ஜெயிலு கூட போக முடியாது செஞ்சிடுவாம்மா. என்னப்பா அது? என்கிட்ட சொல்றதுனால உங்க மனசு வேதனைப்படுன்னு சொல்லாதீங்க. ஆனா என்னன்னு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. இல்லம்மா, சொல்றேன். நான் முன்ன சர்க்காரில் இன்ஜினியரா இருந்தப்போ என்கிட்ட ஒரு டைப்பிஸ்ட் இருந்தான். நான் அவனை ரொம்ப நல்லவனு நம்பியிருந்தேன். அந்த நம்பிக்கையில அவன் கொடுக்குற லெட்டரையெல்லாம் நான் படிச்சு பார்க்காமலே கூட கையெழுத்து போட்டுருவோம்மா. கையெழுத்து போட்ட பேப்பருங்க அவங்கிட்டே இருக்காப்பா? நான் சம்பாதிச்ச நல்ல பேரை நாசமாக்குற அளவுக்கு பொய் தஸ்தாவேஜை தயாரிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாம்மா. நம்ம தலையெழுத்தைய மாத்திட முடியும். இதுக்கு நீங்க பயப்படவே வேண்டாமே. அந்த லெட்டர் கொடுங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செய்யறேன்.
உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா ஆரம்பம்னு வந்துட்டா அதுக்கு ஒரு முடிவு வந்துதான் செய்யணும் நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க நான் பாத்துக்கறேன் ஒண்ணா கேட்க மாட்டேங்கறியேம்மா அப்பா கூட்டிட்டு போ நல்லதம்மா அதே மாதிரி கடிதம் இதையும் அசோக் தான் எழுதிருக்கணும் ஐயா உள்ள இருக்காரு வாங்க போகலாம் ஐயா வந்திருக்காங்க வாங்க என்னங்க இது ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன உடம்புக்கு உடம்பு ஒண்ணும் இல்ல மனசுதான் சரியில்லை என்னங்க இது இந்த வயசுல மனசை போட்டு இப்படி அரட்டிக்கலாமா நிம்மதியா இருங்க எல்லாம் சரியா போயிடும் மிஸ்டர் அப்பா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நாம பேசலாம் வாங்க கொஞ்ச நேரம் தூங்க நான் வர்றேன் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி அப்பாவுக்கு மிரட்டல் கடிதம் எழுதி அவரை துடிக்க வச்சுட்டு இப்ப வீட்டுக்கே வந்து அவர் சுகத்தை விசாரிக்கிறீங்களா இவ்வளவு காலமா அப்பாவை மிரட்டி காரியத்தை சாதிக்க முடியலன்னு தானே அன்னைக்கு எனக்கு ஒரு கடிதம் எழுதுனீங்க நான் சொல்றதே நான் சொல்றேன் உங்களுக்கு நான் வேணும் எனக்கு எங்க அப்பாவோட நிம்மதி வேணும் எந்த பெண்ணும் வாய் விட்டு சொல்ல முடியாத வார்த்தையை நான் வெக்கத்து விட்டு சொல்றேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆச்சரியப்படாதீங்க எல்லா வகையிலும் நான் உங்களை வருத்தேன் எங்க அப்பாவுக்கு நிம்மதி கொடுக்க முடியும்னு எழுதுனீங்களே அதுக்காகத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்பா கிட்ட எப்பவுமே சொன்னேன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதான் வந்துட்டேனே பால் தந்தா பகை நீங்கும்னு சொல்லுவாங்க நமக்குள்ள ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும் அது இந்த நிமிஷமே போயிடட்டும் பழம் கொடுத்தா புது உறவு பலப்படும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு என்னைக்கு நிலைச்சு நிற்கணும் என் வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன் உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு சொந்தமும் ஆயிட்டேன் இப்போ உங்க வாக்கு நிறைவேற்றுங்க எங்க அப்பாவை வாட்டி வதைக்கிற அந்த பத்திரத்தை எங்கிட்ட கொடுங்க பத்திரமா ஆமா அதுக்குள்ள மறந்தாச்சா பொழுது விடிய பொழுது விடியறதும் விடியாதது அவன் கையில இருக்கு பத்திரம் உங்க கையில இருக்கு ஊர் உலகத்துக்கு முன்னால நம்ம கல்யாணம் சாஸ்திரப்படி நடந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு வியாபாரம் எங்க அப்பாவோட விலமதிக்க முடியாத நிம்மதிக்கு என்னையே நான் விலையா கொடுத்துட்டேன் பொருளை கொடுத்துட்டு தான் விலைய கேட்பாங்க நான் விலைய கொடுத்துட்டு பொருளை கேட்கிறேன் நீ எதை கேட்கிற மறைச்சு வச்சுட்டு தேடுற மாதிரி நடிக்கிறீங்களா இத நீங்க தானே எழுதுறீங்க எந்த தைரியத்துல எழுதுனீங்க நான் கேட்டதை குடுக்கல என்ன என் முடிவை நானே தேடிக்கிறேன் அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாது
நான் எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். நீ கேட்டத நான் கொண்டு வந்து கொடுத்தேன். ஆமா, நம்ம வாழ்க்கை தொடங்கிறதுக்கு முன்னாலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். என்னது? ஒரு காலத்துல நானும் சேகரும் காதலர். காதல்னா மனமிட்டு பழகினோம். வேண்டாத கற்பனையெல்லாம் செய்துகிட்டு வாய் விட்டு பேசணும். இதை தவிர வேற எந்த தவறையும் நாங்க மனசால கூட நினைச்சது. ராதா, இப்ப எதுக்கு அந்த பழைய கதை? மத்தவங்க நினைப்ப மனசுல வச்சுக்கிட்ட கொண்டவரோட வாழ்ந்துகிட்டு கணவனுக்கும் கடவுளுக்கும் துரோகம் செஞ்சவராயிடுவேன். அப்போ நீ சேகரம் மறந்துட்டியா? மறந்துட்டேன். நல்லவராய் இருந்த சேகரை நான் எப்பவோ மறந்துட்டேன். கொள்ளக்கார சேகரை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மறந்துடுவேன். சந்தோஷம். தன் மனைவி ஒருத்தனை காதலிச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை கொல்லாம உயிரோட விட்டு வச்சிருக்கிற கணவன் நீங்க ஒருத்தர் தான். கணவன் கிட்டேயே தன் கடந்த கால காதலை சொன்ன மனைவி நீங்களா? ஆமா, இதையெல்லாம் நீ ஏன் எங்கிட்ட இப்ப சொன்ன? இப்படி எல்லாம் சொன்னா நான் கோபத்துல குதிச்சிடுவேன், உன்னை தள்ளி வச்சிடுவேன்னு சொல்லியா? இல்ல, தான் கொலை செய்த ரகசியத்தை கூட ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட சொல்லிடுவான். ஆனா தான் காதலிச்ச ரகசியத்தை மட்டும் சொல்லவே மாட்டான். நான் சொன்னது உங்க அப்பாவுக்கு செய்த தியாகமா நினைச்சு தாலி கட்ட கழுத்தை நீட்டிட்டு இப்படி எல்லாம் சொன்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாத நிலைமை உண்டாயிடும்னு நினைக்கிறேன் இல்லையா? கடவுளுக்கு துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த கடவுள் மேல ஆணையா கேக்குறேன், உன்னால என்ன மனப்பூர்வமா காதலிக்க முடியுமா?
சேகரன் எவ்வளவோ அன்போட பார்த்திருப்ப அந்த அன்புல ஆயிரத்துல ஒரு பங்கையாவது உன் பார்வையில காட்ட முடியும் என் முகத்தை பார்த்து சொல்லுறாதா என்னால முடியும் கொஞ்ச நாள் எல்லாமே முடிஞ்சிடும் கல்யாண சடங்கு நம்ம கைகளைத்தான் ஒண்ணு சேர்த்திருக்கு உள்ளங்களை ஒண்ணு சேர்க்கல என்னைக்கு நீ என்ன காதலோட பார்க்கிறியோ அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அந்த பிஸ்கட் பேக் கொடுங்க எது வேணுங்க கொஞ்சிருங்க தனியா தரவா தலைக்கு கொடுக்குவா நீ எப்படி வேணா குடியா பெரிய கிரியா முடிச்சிடாத பரவாயில்லையே 30 ரூபாய் வச்சிருக்காரு ஆமா அட்ரஸ் கேனோ எங்க போய் கொடுக்கிறது கரெக்டா கரெக்ட் ஆமா இந்த வேலையை என்ன விட நல்லா பண்றீங்களே உங்களுக்கு யார் வாஜியாரு அன்னிக்கேனமா பெரிய யோக்கியமா பேசுறீங்களே ஏன் இந்த பழப்பு முட்ட பழப்பு தான் உங்களோட பேசுறதுக்கு ஒரு ட்ரிக் பண்ண பேசியாச்சுல அப்ப நான் பறப்படுறேன் மேடம் எங்க போறீங்க நானும் வரேன் எதுக்கு திருடுறதுக்கா உங்களுக்கு பிடிக்கல இல்ல இந்த வேலையை நான் உடனே வேணா வேற ஏதாவது வேலை வாங்கி தாங்களே முதலாளிய கேட்டுட்டு சொல்றேன் அப்புறமா வீட்டுக்கு வாங்க அப்படியே முதலாளிய பார்க்கறனோ இல்லையோ இந்த சாக்கல உங்களை நிச்சயமா பாப்போம் சின்னம்மாவ பெரியம்மா பெத்தெடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது அங்கேயும் இப்படி தான் எஜமா வேகமா நடந்தாரு ஆனா இவ்வளவு ஏன் எங்க அம்மா என்ன பெத்தெடுக்க ஆஸ்பத்திரி போயிருக்கும் போது எங்கப்பா இதை விட வேகமா நடந்தார அத எப்படி உனக்கு தெரியும் எங்க தாத்தா சொன்னாரு அதோ என் மகன் வந்தாச்சு நான் மட்டும் இல்ல முதலாளி மருமகன் தான் சேர்ந்து வர்றாரு ஆமா ஆமா வாமா வாங்க தம்பி வாங்க ஐயா வாங்க அம்மா வணக்கம் வாங்கம்மா வாங்கம்மா சின்னம்மா சின்ன முதலாளி இப்பதான் இரண்ட வீட்டுக்கு விளக்கு வந்த மாதிரி இருக்கு ஐயா நான் போய் டிபன் தயார் பண்றேன் இப்போ உங்க ரெண்டு பேரும் வர சொன்னது காரணமே உங்க ஹனிமூனுக்காக ஒரு திட்டம் வகுக்கிறது தான் முதலாளி டிக்கெட் எடுத்து கையில விடுங்க திட்டத்தை அவங்க வகுத்துக்கிறாங்க நாம ஏன் அம்மா ஐயா தம்பி நான் உயிரோடு இருக்கிறது உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா பாக்குறது தான் நீங்க எஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா இருந்துருவேன் எதுக்கும் கொஞ்ச நாள் போட்டு சரின்னு சொல்லுங்க சரி அப்பா இப்பதாம மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு போய் கணசாமி பாய்யா பிரயாணத்துக்கு வேண்டிய பாட்டு கலந்துப்போம் சாமியா ஏ ராதா உங்க அப்பாவுக்கு முன்னால இந்த ஒரு நாளைக்கு மட்டும் அன்பான தம்பதிகளை போல நடிக்கலாம்னு சொன்னேன் இப்போ உங்க அப்பா சொல்லிட்டு போறத பார்த்தா கொஞ்ச நாளைக்கு நடிப்போமே நாம பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துறது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச பாரு வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ஹாய் பாலு ஏ ஜம்பு நீ எங்கடா இங்க நான் ஒரு அயோக்கியர் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அவன் இந்த வீட்டுல தான் இருக்கிறான் நீ சொல்ற அத்தனை யோகி தாம்சங்கள் இருக்கிற ஆள் இருக்கிற வீடு இதுதான்டா ஆனா வீடு தான்டா இங்க இருக்கு ஆள் இல்லடா அவன் கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஹனிமூனுக்கு எஸ்டேட்டுக்கு போட்டுக்கிட்டான்டா அவன் எப்படி நான் கல்யாணம் செய்துக்கிட்டான் ஐயரை வச்சுதான் கிடைச்சார அவனை நான் கவனிச்சுக்கிறேன்டா ஐயரியா இல்ல அவன
என்னடா சிரிக்கிற? வில்லன்னா சிரிக்க வேண்டாமா? நீ செய்யல, அத நான் செய்றேன்டா. ஆமா, உனக்கு ஏன்டா அவன் மேல அவ்வளவு வெறுப்பு? அவ என் தங்கச்சிக்கு பெரிய கொடுமை செய்துட்டான்டா. உன் தங்கச்சி? அப்ப உனக்கு தங்கச்சி இல்ல. போடா. என்ன நீங்க மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கீங்க? என்ன வாட்டர் பாக்ஸ் பார்க்க போறேன்னு சொன்னீங்க? ராதா கூட ரூம்ல இல்ல. ராதா ஏற்கனவே போயிட்டான். பின்ன நீங்க ஏன் நிக்கிறீங்க? அது பட்டர் இந்த பிஸ்கட் கேக்கல கொண்டா தரேன்னு சொன்னா அது வாங்கிட்டு போலாம் நிக்கிறேன். அதுக்காக நீங்க நான் வாங்கி அனுப்புறேன். நீங்க போங்க போங்க. குழந்தை அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சோம்பேறி பசங்க. ஒரு பாட்டுக்கு பல ராகம், ஒரு பார்வைக்கு பல பாவம், உலகம் முழுதும் மயக்கம், உனக்கே தெரியும் விளக்கம். ஒரு பாட்டுக்கு பல ராகம், ஒரு பார்வைக்கு பல பாவம், உலகம் முழுதும் மயக்கம், உனக்கே தெரியும் விளக்கம். இலை மறைக்கும் காலத்தை விதி மறைக்கும் நிலவை மேகம் மறைக்கும் நெஞ்சத்தை என்ன மறைக்கும் நேரத்தை சேவல் உரைக்கும் நேசத்தை ஜாடை உரைக்கும் உண்மையை உள்ளம் உரைக்கும் உள்ளத்தை கண்கள் உரைக்கும் எந்தெந்த பாட்டுக்கு என்னென்ன ராகங்கள் என்பது யார் அறிவார்? உனக்கே தெரியும் விளக்கம். மேகம் வந்ததும் மண்ணுக்கு வேர்வை தந்ததும் காலத்தில் வந்ததல்லவா காதலின் பந்தம் அல்லவா வானத்தில் மின்னல் வரலாம் வாழ்க்கையில் வெள்ளம் வரலாம் நாளைக்கு மாறிவிடலாம் அதை நாயகன் கொண்டு வரலாம் எந்தெந்த பாட்டுக்கு என்னென்ன ராகங்கள் என்பதை யார் அறிவார்? தெரியும் விளக்கம். மிஸ்டர் அசோக், ஏன் என்ன தெரியல? லட்சுமியோட அண்ணனை தெரியல? லட்சுமி பேரை கூட மறந்துட்டியா?
நீ தொட்டு தாலி கட்டுறீ ஏ லட்சுமி அத ஒரு கிரா பா இப்ப சரிடா என்னடா சகுந்தல நாடகம் நடத்துற தூக்கு கயித்துக்கு பதரா அவ கழுத்துல கட்டுறீ ஏ தாலி கயிறு அது கித்து போச்சு அதோட உன் உறவும் அத்து போச்சு நினைக்காம உன்னை பார்க்க வந்திருக்கிறாடா பாருமா உன் புருஷனை நல்லா பாரு மிஸ்டர் நான் ஏன்டா தடுமாறுறேன் நான் தான் உன் புருஷனை சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கா இதுக்கு வெக்கப்படாதடா இவ உயிரோட இருக்கும் போதே இன்னொருத்திய கட்டிக்கிட்டு இங்க உல்லாசத்துக்கு வந்திருக்கிறியே அந்த மோசத்தை நினைச்சு வெக்கப்படுறா பணத்தால எதையுமே செய்திடலாங்கிற நெஞ்சு அழுத்தம் தானே இப்படி எல்லாம் உதசிக்க சொல்லிச்சு அவர் மேல கைய வச்சு என்ன உயிரோட பார்க்க முடியாது என்ன மன்னிச்சிருங்க கோவத்துல அண்ணா ஏதோ பேசிட்டாரு உங்களை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் ஏன் தலை குனிஞ்சிருக்கிற தழுக்கா என்ன பேசி தப்பிக்கலாம் நினைக்கிறியா அது நடக்காது சட்டப்படி உன்னை மாட்டி வைக்கத்தான் போறேன் அண்ணா நீ பேசாம இருமா இவனை கோர்ட்ல நிறுத்தி வச்சு இவன் மானத்தான் என்ன சொன்ன இவ்வளவு நாளா மனசுல அடிச்ச இப்ப அவன் முன்னாரியே என் கன்னத்துல அடிச்சிட்டேன் இவனை மாதிரி உள்ளவங்க தொலைஞ்சா உன்ன மாதிரி உள்ளவங்க கண்ணீர் நின்னுடுமா அண்ணா பெண்ணுக்கு கண்ணு நெத்திக்கு கீழே தான் இருக்கு அவளுக்கு இதுதான் முக்கியம் அண்ணா கோத்துல பேசுறது மன்னிச்சிருங்க என்னைக்கு விதி என்ன உங்ககிட்டே பெருச்சுதோ அன்னைக்கே என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க நினைச்சேன் ஆனா என் கருவில உங்க குலக்கொடி வளர்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெண்ண வாழாட்டியும் தாய்மையாவது வாழட்டுமே உலகத்தோட போராட துணிஞ்சிட்ட உன் கணவன் எங்கேன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் மௌன சாதிச்சிட்டு இப்ப உங்க மகன் எங்க அப்பா எங்கம்மான்னு கேக்குறான் அவனுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன் இப்ப நான் எதையுமே சொல்ல முடியாத நிலைமை நீங்க போயிட்டு வாங்க உங்க கஷ்டம் தீர்றதுக்கு எது வேணும்னாலும் நான் மாசம் மாசம் அனுப்பி வைக்கிறேன் நீ அப்புறமா வந்து என்ன ஆபீஸ்ல பாரு எட பாக்கலாமா பொம்பளைங்க கடைக்கு போயிட்டு மிச்ச பணத்தோட வந்திருக்கீங்க அம்மா தாயே நீங்க எங்க அம்மா மாதிரி என்ன உங்க புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு தயவு செய்து போயிடுங்க ஏப்பா அப்படி சொல்ற இந்த மிஷின் இருக்குது இது பவுண்டு கணக்குல தான் எடைய காட்டும் தண்ணு கணக்குல காட்டாது வியாபாரத்துக்கு எடுக்காதீங்க தயவு செய்து போயிடுங்க ஆளை பாரு என்னையா உன் மிஷின் என்னத்த காட்டும் ஏ மிஷினா என்னுடைய கஷ்டத்தை காட்டும் உங்க திமிர காட்டும் ஏய் புடுத்தண்ணா மிஸ் 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 என்னையா ஏறுங்க ஏறுங்க நீயா அடடா நீங்களா என்னது எட பாக்குற மிஷின் ஏறுங்க வெயிட் எவ்வளவுன்னு பாக்கலாம் நான் ரொம்ப லைட்டையா வெயிட் இல்லையானு பாப்போமே காலம் காத்தால கரவ மாட்டு முகத்துல முடிக்கிறதும் தண்ணி பொண்ணு கையால காசு வாங்குறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சீப்பு தான் பத்தே காசு அப்ப எல்லாம் மணி பர்ஸ் எட பாத்தீங்க இப்ப எல்லாம் ஆளுங்கடியா பாக்குறீங்களா நான் என்ன உங்களை தூக்கியா பாக்குறேன்னா இது மேல நிக்கத்தானே சொன்னேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க நீங்க எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் ட்ரெஸ் நல்லா இருக்கு முதலாளி ஊர்ல இருந்து வந்தாச்சா வந்தாச்சு அப்ப நான் பின்னாலே வர வேண்டியதா எதுக்கு வேலை வாங்கி தரேன் சொல்றீங்களே நாளைக்கு பார்க்கலாம் என்னைக்கு பார்த்தாலும் நீங்க நல்லாவே இருக்கிறீங்க நாளைக்கு நாளைக்குன்னு சொல்றத நேத்தியோட வச்சுக்கணும் இன்னைக்கு பணம் வேணும் இல்ல வீட்டை பூட்டி சாவி வேணும் ரெண்டு நாள் பொறுத்துங்க பணம் இருக்கிறப்ப கொடுக்கலையா நானும் இல்லாத போதாமா கேக்குறேன் வசதிய பார்த்து தாமா வீடும் வாசலும் வாடகைக்கு எடுக்கணும் சகலவிதமான வசதியும் இல்லாம வாடகைக்குன்னே கட்டி இருக்கிற வீடாச்சே இது பாருங்க இந்த வீடு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்களே வாங்கிக்கிறோம் அப்பா வாடகை கொடுத்தா போதாப்பா அண்ணா இறக்கப்படுறவரை கோவப்பட வச்சிருவ போல இருக்க தயவு பண்ணி நாளைக்கு வாங்க எப்படியாவது உங்களுக்கு பணத்தை கொடுத்துடுறேன் எந்த தைரியத்துலமா நாளைக்கு வேற என்ன வர சொல்ற இந்த மஞ்ச கேத்துல கொஞ்சம் பொண்ணு பாக்கி இருக்கு இந்த தைரியத்தை தாயா சொல்றேன் எப்படியோ நாளைக்கு எனக்கு கொடுத்துடணுமா பணம் இவங்கிட்ட எதுக்காமா போய் கெஞ்சணும் உன் புருஷ பெரிய லட்சாதிபதி நான் வக்கீல கேட்டேன் அவரால் ஆயிரம் ஆயிரமா கொடுக்க முடியும்னு சொன்னார் வக்கீலே மனு எழுதி கொடுத்துருக்காரு இதுல கையெழுத்து முதல்ல அதை கிழிச்சு போடு லட்சுமி நான் கேட்கறது உனக்கு வாழ்க்கை பணமா வாழ்க்கையே வேண்டாங்கிறப்ப எனக்கு எதுக்கு பணம் உனக்காக இல்லை லட்சுமி உன்னுடைய மகளுக்காக ஓட மாட்டேங்க அண்ணா மரம் வச்சவன் என்னைக்கு தண்ணி ஊத்துவான் நீ பேசாம போ என்னையே இந்த நிலையில நிறுத்தி வச்சு
பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும் அம்மா மயக்கம் வரும் கண்ணப்போ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும் அம்மா மயக்கம் வரும் அன்பே சரசம் வரும் கண்ணப்போ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும் அம்மா மயக்கம் வரும் வரும் கண்ணப்போ போட்ட சேலை கட்டி புது பொண்ணு பக்கம் வந்தா மாப்பிள்ளை கண்ணுக்குள்ளே என்ன வரும் அம்மா மயக்கம் வரும் இவர்கள் செல்ல வேணும் என்ன மிஞ்சி போனா ஷேவிங் சினிமா தண்ணிய பத்தி பிரச்சனை நான் குளிக்க போறது இல்ல ஒரு 100 ரூபாய் கொடுங்க டிரைவர் வேற கொடுக்க முடியாது உயிருக்கு கேரண்டி வேணும் ஆமா வேற வேற கொடுத்தா சம்பளம் வேணும் 200 ரூபாய் வேணும் ஏன் டபுள் வேற வேலை தெரியாத கத்துக்கிட்டு செலவாவாதா சரி சரி என்ன வேலை கொடுக்கறதுன்னு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் நீ போ எங்க இவர் பேரு அசோகா ஆமாயா ஆஹா
அம்மா நீயா நீ எங்கம்மா இங்க நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அண்ணனுக்கு தெரியாமையா ஆமாங்க அண்ணனுக்கு தெரிய கூடாதுதா வந்துட்டேன் கழுத்துல தாலி கயிறு குழந்தை அம்மா இந்த குழந்தைக்கு வேண்டிய ஆளு இந்த வீட்ல தான் இருக்கறான் நீ உள்ள போனீனா நல்லாவே இருப்பம்மா ரொம்ப நன்றிங்க வாப்பா यार मनी वेली उल्लेन वंदर के माँ क्या ने बेनो ये दाचो वेले उन्ना पाता कल्याण माने पुण्य मार रहे पुरुष वेल सेले अबर इंगेर काने तेरी आदम माँ नी इंगेर कला माँ उम्पेर ने लक्ष्मी संबी उम्पेरे बाबू गांधी बाबू और राजन बाबू आ पैरों बाबू पहले पा इंद पाये डट पे उल्लेबे मामा लक्ष्मी உள்ள மாமா இத உம்பிடா நினைச்சேன் உன் காலம் தேடிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம் உள்ள போய் கை கல்லாம் கழட்டி வந்துட நான் பாத்துக்கறேன் அம்மா யாரம்மா வந்திருக்காங்க உனக்கு கூட மாட ஒத்தாசியா இருக்கும் என்ன ஒரு அம்மா வேலைக்கு சேர்த்திருக்க எஜமான் உத்தரவு இல்லாம இங்க யாரையும் வேலைக்கு சேர்க்க கூடாது போக சொல்லுங்க உங்க எஜமான் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ போய் உன் வேலைய பாரு இங்க உட்காரு நான் போய் பிஸ்கட் சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஹே யாரப்பா நீ சின்ன பையா உட்கார்மா என்ன பேரு பாபு பாபு குட் என்ன படிக்கிற அப்பு படிச்சா அப்பு படிக்கல அப்பு படிக்கலையா ஏன் உங்க உத்தரவு இல்லாம ஒரு வேலை செஞ்சேன் என்ன இவங்க அம்மா அனாதை வேலை வேணும்னு கேட்டாங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் வேலைக்கு வெச்சுக்கலாமா தாராளமா நான் கூட உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடலாம்னு தான் வந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு பாவம் அவன் கூட ஒரு அனாதை அவனுக்கு எங்க ஆபீஸ்லயே ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுக்கலாம்னு இருக்கேன் அது உங்க ஆபீஸ் விவகாரம் அது தீர்மானம் பண்றதுக்கு நீங்க தான் அதிகாரி அது சரி இது வீட்டு விவகாரம் இத பத்தி தீர்மானிக்கிறதுக்கு நீ தான் எஜமானி கம் ஆன் சாப்பிடு பா நீங்க தான இந்த வீட்டு எஜமா வெல்கம் வெச்சா திட்டுங்களமே யார் சொன்னாங்க இங்க இருக்கறானே அந்த தாத்தா ஒரு சும்மா சொல்லிருப்பா அப்போ உங்க அம்மா பாத்து இங்கே வெல்கம்னு சொல்லுங்கள அதான் சித்தி சொல்லிட்டு போய்ட்டாங்களப்பா நீங்க கூட சொல்லுங்கள உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாரு வா சரி பாப்பு நீ உள்ள போ நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன் ஏதாச்சும் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்த விதி இங்க கொண்டு வந்து என்ன சேர்த்துடுச்சு வேலையா நான் தான் பணம் அனுப்புறேன்னு சொன்னேனே சொன்னீங்க ஆனா உங்க மேல வழக்கு போடுறதுக்காக அண்ணன் என்கிட்ட கையெழுத்து கேட்டு ரொம்ப தொல்லைப்படுத்தினான் அவன் முகத்திலேயே விழிக்காம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துட்டு என்னால உங்களுக்கு சிரமம் வேண்டாம் இப்பவே நான் இங்கேயே போயிடுறேன் நோ 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 வேண்டாம் எதை என்னால செய்ய முடியாம இருந்ததோ அத கடவுளே பார்த்து செய்துட்டார் இனிமே இந்த வீட்டு விட்டு போற எண்ணமே இருக்க கூடாது உள்ளேயே ஒரு அறை ஒழிச்சு விட சொல்றேன் வேண்டாங்க அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அடுத்தவங்க கேள்விக்கு இடம் இல்லாம இருக்கு நான் இங்கேயே எங்கயாவது இங்க ஒரு நல்ல அறையே கிடையாது அது அது போடுங்க அங்க காத்தே வராதே பரவாயில்லைங்க உங்க கருணைய மேல இருக்குங்கற நம்பிக்கையே போடு நான் சொல்றது தயவு செய்து எதையும் சொல்லாதீங்க வேலைக்காரி வசதியோட இருக்குறது அக்கம் பக்கத்துல இருக்குறவங்க பார்த்தா வீட்டுக்காரங்க மேலயே சந்தேகப்படுவாங்க இந்த நேரல இருக்கிற பாக்கியம் உங்க மனைவியால வந்தது அவங்க மனசுக்கு கடுகளவும் வேதனை வராத அளவுக்கு நான் நடந்துக்கறேன் அதுக்கு நீங்க துணை செஞ்சா போறீங்க
சமய கட்டல நான் பறக்கும் போதே நினைச்சேன் என் கதி இதான்னு யோ ஒரு பூசணிக்காய் நறுக்க எவ்வளவு நேரமா ஏண்டி 40 நாளா விளைஞ்ச பூசணிக்காய் நாலே செகண்ட்ல பத்த போட சொல்றியே உனக்கு நல்லா இருக்குதா அடி அடியே நம்ம வீட்டுக்கு யாரோ ஆம்பள வராண்டி வரட்டுமே அடியே அது வந்து போற வரைக்கும் கொஞ்சம் அதிகாரம் பண்ணிக்கிறேன் டி சரி சரி மூணு தடவை தான் அதிகாரம் பண்ணணும் சரி ஒண்ணே அடி அடியே இன்னமா வரலடி நான் அவசர போட்டுட்டேன் இதெல்லாம் வீட்டுக்கு உள்ள வெச்சுக்க கூடாது கர்மம் அம்மா அம்மா ஏப்பா நான் முகத்துல இவ்வளவு பெரிய மீசை வளர்த்துக்கிட்டு இருக்கறேன் சரி மத்தவனா வேற எங்கடா வளக்கா மீசையா என்ன மாதிரி அம்மா அம்மா கூப்பிடுறே நீ செய்யற காரியத்தை பார்த்த உடனே தெரியுதா இந்த வீட்டுல அதிகாரம் அம்மாக்கு தான் அதனால தான் கூப்பிடுறேன் அம்மா நான் கூப்பிட்டா தான் வரேன் கூப்பிடுறேன் பா அதிகாரம் பண்றேன் பா அடியே அடியே ரெண்டே என்னது ஒண்ணு ரெண்டு ரெண்டு உள்ள அம்மா என்ன வாய்ப்பாடு படிக்கறாங்களா இல்ல சலவிக்கு ஏதாவது துணி அன்றாங்களா அடியே இந்த வேலைய செஞ்சுட்டு அப்புறம் அதை செய்யறேன் டி ஓ இது அம்மாவோ சம்சாரம் நீ சம்சாரங்கிறது எனக்கு சொல்லணுமா அப்பா கல்யாணத்தின் போது நான் அப்படித்தான் பா இருந்தேன் எனக்கு அதுல வருத்தமே கிடையாது இது நடக்குது அது பெருக்குது தலை எழுத்து யார விட்டது தம்பிக்கு என்ன வேணும் பொண்டாட்டி வேணும் என்னப்பா இங்க விட்டு போன மாதிரி கேக்குற இங்க இருக்கிறது ஒருத்தி தானா ஏன்பா உன்னையே எங்களுக்கு யாருன்னு தெரியாது உன் பொண்டாட்டி எப்படி தெரியும் எனக்கு தெரியுங்க இந்த போஸ்ட்ல தான் இருக்குது ஐயோ என்னங்க கல்யாணமே ஆகலன்னு சொன்னாலே நான் அப்பவே சொன்னேன் கல்யாணம் ஆகாத பொண்ணை குடுத்தா வைக்காத குடும்பத்துல அவையின்னு கேட்டியா இல்லையே முடிஞ்சு போச்சோ உனக்கு எனக்கு உள்ள காண்டாக்ட் இன்னும் இருக்கிறானே பா என்னால ஏன் உங்க ரெண்டு பேருக்குள்ள தகராறு பேசாம காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு வீட்டை கூட்டிட்டு உள்ள போய் பத்து பாத்திரத்தெல்லாம் வழக்கு ஆம்பளை பெரும் மீசையோட சரி அக்கா அப்ப நீ எனக்கு மச்சானா தோல்ல கை போடுற அளவுக்கு படகு இருக்குமா இப்ப மச்சாம்ப அடுத்த அப்புறம் காய்கறி எல்லாம் கூட சேர்ந்து நறுக்கும் பங்கு போட்டுக்கிறோமே சமையல் ஆகட்டும் அப்புறம் பங்கு போட்டுக்கோ முத்துப்புள்ளியே கிடையாது அம்மா நீ என்ன சொல்ற? என் தர ஜிடி நான் ஆசை வரத தான் சுத்தணும். அடியே நான் வரேன்டி. நாளைக்கு தோட. எனக்கு வேணும். நான் வாரத்தல நூல் வருது. ஊசி போச்சோ. வை வாளே. அய்யோ எனக்கு தெரியாது பா. ஆச்சா. ஓ ஆச்சி. ஏத்தி போச்சு. இனிமே நாலு மாதம் தானா? யார கேட்டு உள்ள வந்த? வீட்டுக்காரங்கள கேட்டு தான் உள்ள வந்த. மரியாதையா வெளிய போ. நீ உள்ள இருந்தா தப்பா நினைக்க போறாங்க. நான் வெளிய போறத தப்பா நினைப்பாங்க. போக மாட்டேன். ஐயா ஐயோ ஐயோ அது ஒரு உப்புக்கு சப்பாணி அந்தால ஏன் கூப்பிடுற அம்மா ஏமா இங்க வாங்கமா என்னங்க இது கூப்ட உள்ள நடத்துல வர்றீங்க எப்ப கூப்பிடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா கடவாரமே நின்னாப்லையா இல்லப்பா எங்க வீட்டுக்கார ஐயா ஐயானு பொம்பளை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டது எந்த பொம்பளை கூப்பிட்டாலும் நான் தான் முந்திக்குவேன் பொம்பளை கூப்பிட்டா நீங்க முந்திக்குவீங்க ஆம்பளை கூப்பிட்டா அதுக்கும் நான் தான் என்னமா விஷயம் இவரை வெளியே போ சொல்லுங்க ஏன் எனக்கு பிடிக்கல எனக்கும் தான் பிடிக்கல என்னையா எங்க வீட்டுக்கார காலவிதியே நான் குடும்பம் நடத்தறையா இத பாருமா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எழும்பானாலுமா இத பாருங்க நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்து சமாதானம் படுத்திக்கிறேன் நீங்க போங்க காய்கறி நறுக்கறியா நீ தாப்பா புருஷன் இவளுக்கு இது கரெக்ட் இப்படி உட்கார்ந்து குடுத்தல பண்ணனும் நீ போறியா இல்ல நான் போடுமா சரதா சரதா மனுஷனுக்கு ரெண்டு முக்கியம் ஒன்னு டிரஸ் இன்னொன்னு அட்ரஸ் உன் தயவால எனக்கு டிரஸ் கிடைச்சு போச்சு அதே தயவால எனக்கு அட்ரஸ் தந்துறேன் விட்டு போறியா இந்த புத்தி பாக்குறேன் எத்தனை நேரம் பிடிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறேன் எங்க பாபு கூட இங்கேயே கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கலாமா ஓ வர சொல்லாமே நாகப்பா புதுசா ஒரு அம்மா வரல வேலைக்கு அவங்க குழந்தைய கூட்டிட்டு வா சரி அது ரொம்ப நல்ல குழந்தை இல்ல ஆமா எனக்கு அவன ரொம்ப பிடிக்குது எனக்கு கொடுத்தான் அம்மா பசிக்குது இதோ பார்த்த பார் வீட்ல பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும் இந்தாமா உன் பையனை அங்க சாப்பிட கூப்பிடுறாங்க வாழ்க்கையில கெடுத்தவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்காம விட மாட்டோமா விட மாட்டேன் அம்மா பேசாம இருக்க பையனை சாப்பிட அனுப்பல வேண்டாங்க அவனுக்கு பசிக்கலையா சரி இன்னும் ஏன் குழந்தைய காணும் நான் போய் கூட்டிட்டு வரேன்
நிஜமாமே பசிக்குதம்மா தெரியும் கண்ணா பாப்பு ஏமா குழந்தைய சாப்பிட அனுப்பல உங்க ரெண்டு பேருக்கு இடையில அவன் எதுக்குமா ஏதாவது குறும்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவன் குறும்பு தான் எங்களுக்கு பொழுதுபோக்கே வா அம்மா நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க இவன் மேல நீங்க அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க என்னைக்காவது இந்த வீட்டை விட்டு போகும்படி ஆயிட்டா போற இடத்துலயும் இதே மாதிரி அன்பும் ஆதரவும் இவனுக்கு கிடைக்காது இல்லையா இதோ பரலட்சுமி இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது பாபுவே நான் தத்தெடுத்துக்கு போறேன் அவனை தத்தெடுத்துக்கிற வேலையிலையாவது உங்க மடியிலயும் ஒண்ணு பெத்தெடுத்துங்கம்மா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் உன் ஆசை நிறைவேறதம்மா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல வா சாரதா வெளிய குளிர் தாங்க முடியலம்மா சித்திர மாசத்துல குளிரா அதுல தொக்கு டொக்குன்னு குச்சி தட்டிட்டே வர்றான் ஊருக்கா தவறி தரையில தட்டிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல வர்ற குளிரு குச்சி உங்ககிட்ட கொடுத்துட்டானா என்ன நடிக்கிற மூட்டை பூச்சியா வேண்டாமா அது இருக்கட்டும் அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கண்ணை முடிச்சிட்டு இருக்கலாம் ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிக்கிறாரே தாங்க முடியாது ஐயோ என்ன சொல்ற ஐயோ அம்மா என்னது ஐயோ ஐயா இப்படி அடிப்ப அம்மான கூப்பிட கூடாது பொசுக்கு பொசுக்கு அங்கங்க வந்து முளைக்கிறீங்க உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு தூங்கியாச்சா ஏமா என் வீட்டை பத்தியே இப்படி புரிய உனக்கு பொம்பளை அடிக்கிற நீ ஒரு ஆம்பளையா ஏமா என்ன நடந்தது இப்படிதாங்க கோவம் வந்துருச்சுன்னா கண்ணு மூக்கு தெரியாம அடிக்கிறாரு நான் அடிக்கிறேன் பொண்ணையா குச்ச போய் வெளிய வெளிய போ நீ வா நீ வா குச்ச ஒன்னு வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு நீ கவலைப்படாம படுத்துக்கம்மா என்ன தாண்டி அவன் எப்படி உள்ள வருவான்னு பாக்குறேன் வாசலண்டியே படுக்க போறீங்களா பூட்ட போட்டு பூட்டிடுவேனே பூட்டா சாவி இல்லாமலே துறப்பாரு ராஜா குட்டி பையா ஆபீஸ்க்கு போறேன் உனக்கு ஏதாவது வேணும்னாக்க இங்க வேலைக்கார பசங்க எல்லாம் இருக்காங்க பாரு நாகப்ப முருகன் அவங்கள கூப்பிட்டு ஏய் நாகப்பா ஏய் முருகன் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏன்பா அம்மா யாரையும் அதிகாரம் பண்ணுகிறான்னு சொல்லிருக்காங்க அப்படியா சரி சரி பரவாயில்ல இது பாரு இங்க பிஸ்கெட் இருக்குது படம் இருக்குது ஐஸ் பெட்டில ஐஸ்கிரீம் இருக்கு நீ யாருக்கு சாப்பிட்டுக்க ஏன் அம்மா பிடிக்காது அம்மாக்கு பிடிக்காதா என்னப்பா இந்த வீடு எல்லாமே உன்னோடது அம்மா சொல்லலையே அம்மா சொல்ல மாட்டேன் அப்ப இது கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கறேன் ஓ தாராளமா கொடுக்கலாம் போ கொண்டு போ போ ஏய் நல்ல பை போ அந்த கால சரித்திரத்திலே பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்ததே ஏன் தெரியுமா எல்லாம் இந்த பெண்களால தான் அது எங்களுக்கு தெரியுது ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கு தெரியலையே நான் இல்லாத நேரத்துல எதுக்காக இங்க வந்த நீ இருக்கிறியான்னு பார்த்து போகத்தான் வந்தேன் இதோ மெர்க்குரி பேங்கனுடைய பிளான் அங்கே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகள் வந்திருக்குது ஓகேலாமா என்னால முடியாது என்னப்பா இப்படி சொல்ற பல நாளா குறிவச்ச பொருள் இன்னைக்கு பக்குவமா மாட்டிட்டு இருக்கு அந்த ஏரியாவில சாக்கடை கட்ட கான்ட்ராக்டர் மாமனார் தான் எடுத்துட்டு இருக்காரு வயரம் வச்சிருக்கிற இரும்பு பட்டியும் அந்த பாதாளத்துக்குள்ளதான் இருக்கு அந்த பாதாள சாக்கடையை கட்ட நம்ம ஆட்களை விட்டா சுலபமா காரியத்தை முடிச்சிடலாம் நோ நான் என்னைக்கோ அதுக்கெல்லாம் ஒழுக்க போட்டுட்டேன் இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு அதுல வர்ற 10 லட்சத்துல கால் பங்கு இங்கே கொடுத்துடு அதுவும் முடியாது முடியாதா முடிய வைக்கட்டும் சிங்காரம் நான் பழச மறக்க நினைக்கிறேன் பழச மறக்கிறவனா இருந்தா லட்சுமி உன் வீட்டுக்கு வந்துருக்க அது உனக்கு எப்படி தெரியும் பார்ட்னருடைய குடும்பத்திலே எனக்கு அவ்வளவு அக்கறை பார்ட்னர் நீ எப்படி சுத்தினாலும் சுவிச் எங்கையிலே கொடுப்பணத்தை இல்ல என்ன நடக்கும்ங்கிறது உனக்கே தெரியும் பை பை
பைத்தியமா கூட ஆக்கிடும். கண்ணால பாக்குறதுக்கா நான் இங்க இருக்கணும். அம்மா, இவர் இங்க இருக்கிறத மறந்துட்டு உனக்கு இருக்கிறது கடன் கொடுத்துட்டேன். ராதா,
திரும்பி உள்ள போ. நான் பார்த்த இந்த கன்றாவியை வேற யாராவது பார்த்திருந்தா உங்க கௌரவம் என்ன ஆயிருக்கும்? வயிற்று பழுப்புக்காக ஒரு இடத்துக்கு வேலை செய்ய வந்தா அந்த பொண்ணு கிட்ட போய் லட்சுமி எங்க பாபு வா போலாம். எங்கேம்மா? என் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு? அப்ப இது யார் வீடு? இது தானேம்மா உங்க வீடு. இது வீடு இல்ல நரகம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஒரு நல்ல மனைவி வாடற வீடு தான் சொர்க்கம். இங்க நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்க என்னால முடியாது. நாட்டுல ஒரு கண்ணகி இல்ல. வீட்டுக்கு வீடு இருக்காங்கன்னு நினைச்சு பொறுமையா இருங்கம்மா. தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவரோட முகத்தை இன்னுமா பார்த்துட்டு இருக்க சொல்றேன். அம்மா போகாதீங்கம்மா. கோவில்ல இருக்கிற சில கூட கற்ப கிரகத்துல இருக்கிற வரைக்கும் தான் கடவுள். வாசலை தாண்டிட்டா அது வெறும் கல்லுதாம்மா. போகத்தான் போறீங்களா? அங்கே உங்க அப்பா ஏமா வந்துட்டே அப்படின்னு கேட்டா என்னம்மா பதில் சொல்லுவீங்க? என் புருஷன் ஒருத்தி கைய பிடிச்சு இழுத்துட்டாரு அதனால வந்துட்டேன்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொன்னா இருக்கிற நீ சரியா இருந்தா உன் புருஷன் ஏன் அடுத்தவளை பாக்குறான் அப்படின்னு உங்க அப்பா உங்களையே திருப்பி கேட்டுட்டா என்னம்மா பதில் சொல்லுவீங்க? அம்மா இந்த நாலு சுவரையும் எதுக்காக கட்டிருக்காங்கன்னு தெரியுமா? திருடனுங்க உள்ள வராம இருக்கிறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்து ரகசியம் வெளியே போகாம இருக்கத்தான். இந்த நிலப்படிக்கு வாசல்னு பெயர் இருக்குதே, வாழ வர்ற குலமகளை வான்னு சொல்லத்தாம்மா. போன்னு சொல்ல இல்ல, போற எண்ணத்தை மாத்திக்கிட்டு இப்படி கொடுங்கம்மா பெட்டிய. ஹலோ. என்ன லட்சுமி? உங்க அப்பாவுக்கு ஏதோ ஆபத்தா? உடனே புறப்படுங்க. எஜமான் வந்த வர சொல்ல. நம்ம எல்லாம் விட்டுட்டு கண்ணு மூண்டபடி அந்த போயிட்டு இருக்காரம்மா. ஆண்டவரா பார்த்து கொண்டு போகல. இந்த கடலாசி திருப்பி வந்து திருப்பாம கொண்டு போயிருந்த. உங்க மாமனருக்கு ஏதோ ஆபத்துன்னு போன் வந்தது. ராதா அங்கே போயிருக்கா. அதுக்கப்புறம் ஒரு விவரம் தெரியலீங்க. அப்படியா? ஹலோ. ஆ ஆமா. ராதா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவளை ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. போ. ராதா ராதா டாக்டர்ஸ் கம் வித் மீ. ப்ளீஸ் டோன்ட் வாத் கம் வித் மீ. எஸ் டாக்டர். கார் விபத்தினால் பெரிய காயம் ஏதும் இல்லை, ஆனா எப்படியோ பெரிய ஷாக் ஏற்பட்டு போச்சு. பேச முடியாது, கை கால்களை அசைக்க முடியாது. டாக்டர் ஏ ராதாவை நான் மறுபடியும் பழைய நிலைமையில பார்க்கவே முடியாதா? வாய் நாட் உயர்ந்தா முடியாது எதுவுமே இல்லை. இந்த பாரு அவங்க மனசு புண்படுற பாரு, எதுவும் நடக்காம பார்த்துக்கணும். அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர எங்களாலான முயற்சிகளை நாங்கள் செய்யறோம். தேங்க்யூ டாக்டர். ராதா கதிதான் இப்படி ஆயிடுச்சு. பாமா என்ன ராம, எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதா? ஐயா போயிட்டாருங்க. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க ராமையா? ஏன் ஜாம அவர் உங்களுக்கெல்லாம் சொல்லுவார்னு நினைச்சேன். அவர் முடிவே நானே சொல்லும்படி ஆயிடுச்சேன். ஏமே எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியாம வருமா? எங்க எஜமானுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே வந்துடுச்சு ஐயா, தெரிஞ்சே வந்துடுச்சு ஐயா. பாருங்க.
ஜோராருக்கு போடு போடு சீட்டை போடப்பா. சந்தேகமா இருக்கு. மூணு வேளை உட்கார்ந்து சாப்பிட பிடிக்கலையா? உட்கார்ந்து சாப்பிடலாம், பின்ன நின்னுட்டா சாப்பிடுவாங்க. சாப்பாடா பிடிக்கலங்கற அசோக பிடிக்கல எனக்கு. மத்தவங்க பத்தி நமக்கு என்ன? நான் ஒழுங்கா இருக்கோ அது பத்தாதா? ஐயோ, அவன் பணம் நமக்கு வேணுமா? கெட்ட வழியில சம்பாரிச்ச பணம் அது. அந்த பாவத்தை அவர் வாங்கிக்கிறாரு. பாவத்தை கட்டிக்காம பின்ன பாவாடா கட்டறான். அவன் கூட பணம் இல்ல, அவன் கூட இருக்கான் பாரு சிங்காரம். அவன் தான் ரொம்ப மோசம். அவன் வந்த வாரத்தை ஒரு நாளைக்கு அப்படியே வெளிச்சத்துல கொண்டுறான். அப்பா, இவர் பெரிய சேடி இல்லையா? உன் மனசுக்குள்ள இருக்கிறதையே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பிடிக்க முடியாதா? பாரு, நான் சொல்றத கேளு. நான் போயிட்டு வந்து கேக்குறேன். இப்ப ஆள விடுங்க. என்னவ அவசரம் முடிச்சவளா இருக்கற? நான் ஆளை புடிக்கணும் புடிக்கணும்ன்றே இவ ஆளை உடு உடுன்றா. புடிக்க முடியாதோ? டா, இன்னைக்கு அதை நீ எடுத்துட்டு போ. என்ன பகைச்சிக்கிட்டா என்ன ஆளுங்கிறது தெரியாம நடந்துகிட்டா அந்த அசோக். அவனை அடி வாங்கின பிறகுதான் புத்தி வந்ததாக்கும். நீ என்னடி வேதாந்த பேசுற?
அவன் மாறுவான்னு தெரிஞ்சுதானே ஒரு மாத்து மருந்த கைக்குள்ள வச்சிருக்க. டாக்டர், அவன் இழந்துட்டானா? இன்னும் ஒரு வாரம் ஆகலங்க. அவனை பழைக்க வைக்கிறதுக்குள்ள ஏ உயிர் போயிடும் போன்றிருக்க. அந்த ஒரு வாரத்தை ஒரு நாளாக்க முடியாதா? முடியாதுங்க. போகலாம். பாஸ், பாஸ், பாஸ். இவனுங்கிற எங்க வந்தா? இவன் நம்ம இடத்துல நுழைய பார்த்தாங்க, அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான். ஓஹோ, அத்தோ குழவு பாக்குறதுக்கு உன்னையன் ஜானா பேசுறா? டாய், உன்னையன் தெரியும், உன் எஜமானனையும் தெரியும். கொண்டு போங்கடா இவனை ரூமுக்குள்ள. வாயம் கட்டி போட்டு பேசி பேசுறா, எப்படியா பேசுறது? டேய், நீ யோகினா மாறிட்டதா சொன்ன இங்க ஏண்டா வந்த? சொல்றத பார்த்தா நீ இனி திருத்தல போடுறது. யோகினா இருக்க முடியல இந்த உலகத்துல, எல்லாரும் ஏமாத்துறாங்க. அதனால தான் பழைய வரைக்கும் போயிட்டேன். உங்ககிட்ட தான் ஒரு ரகசியம் பேசணும். பைஜாமா கூடவே இருக்குமா? டேய், தூக்குடா, கொண்டு வரேன். வர. என்ன ரகசியம் சொல்லுடா. ஒண்ணு இல்ல கண்ணு. டேய் டேய் டேய், எங்கட்ட சொல்ற? ரகசியம்னு சொல்லி இருக்கிறேன், ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு எப்படிங்க சொல்றது? அதுவும் பொம்பளை புள்ள பக்கத்துல வச்சுக்கிட்டு. நான் நிழல போல கூடவே தான் இருப்பேன். சும்மா சொல்லுங்க. வெளிச்சம் இருந்தா தானே நிழலே விழும். இங்கேயாவது வெளிச்சம். சரி சொல்றேன். சொல்லு. இப்ப நம்ம ஒரு புதையல் எடுக்க போறோம். எங்க? சுடுகாட்டுல. கதை அளக்குறையா? ஐயோ, உங்களுக்கு அசோக் தம்பி சேகர் தெரியுமா? திருட்டு பையனை பத்தி இங்க ஏண்டா பேச்சு? உங்களை பத்தி ஏங்க பேசிக்கிட்டு? தெரியுமான்னு கேட்டேன். பெரிய பிஎஸ் என்ன தெரியுமான்னு கேக்குறேன். சொல்லு. அசோக்கு தெரியாம அவங்க அப்பா ஒரு பெரிய புதையல புதைச்சு வச்சிருக்காரு. புதையலா? சேகர்களே புதைச்சு வச்சிருக்காரு. 5 லட்சம் ரூபாய் தேரும். 5 லட்சம்? ஆமா, 5 லட்சம். ஆமா, மொத்தப்படாது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜெயில இருந்தோமே. டேப் ரெக்கார்டர் இருக்கு. ரகசியம் பூரா இதுக்குள்ள இருக்கு. என்னடா அது? கட்டுக்கடகடா கட்டுக்கடகடா, ஒன்னும் புரியலையே. கஞ்சி பாஷை? கஞ்சி பாஷை யாருக்கு புரியும்? சாரதா பொண்ணு புரியும். உங்களுக்கு அந்த சாரதாவ தெரியுமா? இந்த சாரதா அசோகன் செக்யூரிட்டி சாரதா. அவரா? நல்லா தெரியும் எனக்கு. அப்புறம் என்ன? அடியாளுகளை நேரத்துக்கு தண்டத்துக்காக சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க. புதைய நம்மளும் தான் குடியா. ஏண்டா அசோக், ஒருவேளை சாப்பாட்டுக்கு பயந்துக்கிட்டு நான் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டியா? ஏண்டா உங்க வைஃபுக்கு என்னடா ஆச்சு? பார்த்தா மகாலட்சுமா இருக்கா? அவளுக்கு ஏண்டா இதெல்லாம் வந்தது? உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சா? அதனால தான் இந்த ஷாக்கா? Yes, doctor. Doctor, my wife. பார்க்கறேன் பார்க்கறேன். பார்க்கத்தானே வந்திருக்கேன். கேஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். She will be all right. மருந்தெல்லாம் கரெக்டா கொடுக்குறீங்களா? கொடுக்குறேங்க. இது யாராவது புதுசா இருக்கு? வேலைக்காரி. ஓ, மருந்தெல்லாம் வேளா வேலைக்கு ஒழுங்கா கொடுக்கணும். நீ எதுக்கும் பயப்படாதம்மா. உன் கைய பிடிச்ச வேலை. உன் புருஷனுக்கே ஆயுசு கெட்டி ஆயிடுச்சு. நீ எதுக்காக பயப்படணும்? உங்க வியாதிக்கு நீங்க தானமா மருந்து சாப்பிடுங்க. இதோ பாருங்க பாபு, இவனுக்காகவாவது சாப்பிடுங்கம்மா. வேதனையில வந்துகிட்டு இருக்க உங்க கணவருக்காகவாவது சாப்பிடுங்கம்மா. என்ன கெஞ்சினாலும் ராதா மருந்தே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டா நான் என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லலாம், நீங்க அவ கழுத்துல கட்டுற மஞ்சக்கயிறு
அவளையாவது நிம்மதியா வாழ வைக்கட்டும். அதுக்கு நீங்க தாங்க ஒரு வழி செய்யணும். ஒரு சமயம் எந்த முகத்தை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்தியோ அந்த முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டியா? நீ என்ன வெறுக்கிறதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா உன் வேதனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நீ நினைக்கும்படி ஆயிடுச்சுன்னு தான் வருத்தப்படுறேன். ராதா, உன் உயிர் சாவுக்காக போராடும் பொழுது நான் யாருக்காக பயப்படணும்? உண்மையா சொல்றேன் ராதா, நான் உன் கைப்பிடிச்ச கணவன் மட்டும் இல்லை, கை கோத்து காடு மலையெல்லாம் அலைஞ்ச காதலன். அசோக் இல்ல ராதா, நான் அசோக் இல்ல, நான் சேகர். ஓ சேகர், நான் எஸ்டேட்ல இருந்து வந்ததும் எங்க அண்ணா செய்த குற்றத்தை என் மேல சுமத்திட்டாங்க. அதுக்கு எங்க உருவ ஒட்டுமை சாதகமா இருந்துச்சு. நான் நிரபராதின்னு நிரூபிக்கத்தான் ரிமாண்டில் இருந்து தப்பிச்சு எங்க அண்ணன் வீட்டுக்கே ஓடி வந்தேன். ஆனா அவன் நயவஞ்சகமா பேசி என்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க பார்த்தான். அது மட்டும் இல்ல, அவன் என்னை கொல்லவும் துணிஞ்சிட்டான். இந்த நிலைமையில பார்த்து நான் அணு அணுவா சாகணுங்கிறதுக்காக மாரடப்புல அவனை கொண்டுட்டாரு கடவுள். அநியாயமா கொள்ளக்காரங்கிற பெயர் வந்துருச்சு, இனிமே கொலகாரங்கிற பெயரும் வந்துடுமேனு பயந்து நான் தான் அசோக், செத்து கிடந்தவன் தான் சேகர்னு சொல்லிட்டேன். என்னைக்கு அவன் கோலம் போட்டேனோ அன்னைக்கே எல்லா அலங்கோலமும் எனக்கு வந்துருச்சு. என்னமோ கதை சொல்றேனேன்னு நினைக்கிறியா? நம்ம வாழ்க்கையே ஒரு கதை தானே. நான் நம்ம காதலுக்கு கண்ணீர் இல்லைன்னு நினைச்சோம், ரெண்டு பேருமே தனித்தனியா அழுது தீர்த்துட்டோம். நம்ம காதலுக்கு பிரிவு என்னைக்குமே வராதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா கல்யாணமாகி இப்படி ஒரு பிரிவு வந்துருச்சே ராதா. தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூகமாது, இனம் தெரியாமல் மயங்குவதென்ன, முகம் தெரியாமல் சண்ட போட்டோம், அப்புறம் கை கோத்துக்கிட்டு கால் வலிக்கு ஆடினோம் பாடினோம். அன்னைக்கு தொழிலாளிங்க வேலை நிறுத்தம் செய்த போது நீ நீதிபதி போல வந்து மேனேஜரை கதிகலங்க வச்சு மறந்துட்டியா? ஒரு நாள் தொழிலாளி பெண் போல வந்து என் துன்பங்களுக்கெல்லாம் தோல் கொடுப்பேன்னு சொன்னியே, நினைவில்லையா? உன் வீட்டு அரிசுவ சாப்பாடு வேண்டாம், என் வீட்டு ஆறிப்போன கஞ்சியே போதும்னு சொல்லி அதே குடிச்சிட்டு குமட்டல் எடுத்து நின்னியே, அது கூட நமக்கு வரலையா? இப்பவாவது மருந்து சாப்பிடுங்க. Yeah.
நம்ம பாபுவுடைய அம்மா யாரு தெரியுமா? என்னுடைய அண்ணி. என்னை தன் புருஷனா தவறா நினைச்சுக்கிட்டு என் முகத்தை பாக்குறா. நான் நிமிந்து பார்க்க முடியாம தாயா நினைச்சுக்கிட்டு அவங்க காலத்தான் பாக்குறேன். இந்த உண்மையை நான் அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியவே இல்லை. தான் புரியவே இல்லை. எழுந்து தள்ளுங்களா அந்த கழுதைய. தொந்தரவு பண்ணாதீங்கடா. நல்ல பண்ணாச்சு. அசோகனுடைய உண்மையான செக்ரட்டரி ஆச்சு. சீக்கிரட்ட காப்பாத்துறவங்க தான் செக்ரட்டரி. இங்க வந்து நிரூபிக்காத புரியுதா? கட்ட தூரா நீங்க போலாம். என் நெருக்காரு தூக்கிட்டு வர சொன்னீங்க. என்ன போக விடுங்க. சட்டம் போடாத. வதரா இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த டேப்ல கந்தி பாஷையில ஏதோ விஷயம் இருக்குது. அது என்னன்னு நீ சொல்லணும். பார்க்கலாம். கேள் சொல்றேன், எழுதிக்கங்க. நீங்க எழுதுங்க. இந்தாங்க பேனா. என்னடா பேனா இது? ஒழுகுது. ஐயோ இத பாருங்க. நீங்க கைய இதுல தொடச்சுங்க. பேனாவ தலையில தொடச்சுங்க. வடமேற்கு சுடுகாடு சுடுகாடு ஏழாவது மேடை ஏழாவது மேடை அஞ்சு லட்சம் பவுன் பவுன் வைரம் வைரம் என்ன பாட்டு வருது? அவ்வளவுதான் விஷயம். சரி நீ வந்து வாயை கட்டிட்டு பேசாம புறப்பட. அவ்வளவுதானா? சுடுகாடு ஏழாவது மேடை அஞ்சு லட்சம் பத்திரமா வச்சுங்க. அசோக் உன் வைஃப் குணமாகிட்டே வர்ற. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பழைய மாதிரி ஆயிடுவான். இந்த ஜம்பு பயிலவே நம்ப கூடாது. சரிங்க. அந்த ரெண்டு பேரும் வெளியே போகாம ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகேப்பா. வாரத்துல சுகமடைய போறேன். என் மக இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்து அதிகாரம் பண்ற நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நீ அணுவணுவா சாகணும். உன்னை அணுவணுவா சாக அடிப்பேன். சோழ தண்ணி தான் இங்கே சாவு. வேணா ஓவல்டின் குடிச்சுக்க. தபா போய் ரெண்டு ஓவல்டேன். அப்படியே ரெண்டு சிகரெட் கொண்டா. ரெண்டு சிகரெட் எனக்காண்டா போடா. சும்மாவா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான். வீட்டுல பிடி இங்க சிகரெட். குடுக்கறவன் குடுக்கும் போது அனுபவிச்சா என்ன? உங்க டூப் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆறாவ முட்டாளங்க எல்லாம் இப்படி டூப் அடிச்சுதான் ஏமாத்துறோம். ஓசியில அனுபவிச்சுட்டு போலாமே. இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலான்னு எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம வந்த வேலைய பாருங்களேன். இன்னும் என்ன பாக்கணும்? கையிலே சாமர்த்தியமா வாங்கியாச்சு. அது மாத்திரம் இல்ல, இவங்க பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பத்தாதா சமூக துரோகிய காட்டி கொடுத்தவங்க பெருமை நமக்கு தானே கிடைக்க போகுது. நகரப்படாத கொன்னுடுவேன். பேசாம இங்கே உட்கார். ரொம்ப மோசமா இருக்குதே. என்ன டாக்டர், மருந்தெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் டாக்டர். ஏமா ஒருவேளை மருந்த மாத்தி கொடுத்துட்டியா? இல்ல சரியா பார்த்து தான் கொடுக்கறேன். என்னால நம்பவே முடியல. மிஸ்டர் அசோக் ஏதோ தவறு நடந்திருக்கு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா.
டாக்டர் சொல்றத பார்த்தா அம்மாவுக்கு யாருமே சரியா மருந்து கொடுக்கறதா தெரியல. நீங்க உத்தரவு கொடுத்தா நானே சரியா மணிப்பிரகாரம் மருந்து கொடுக்கறேங்க. ஆல் ரைட், நீயே கொடு. ராதா ரூமுக்குள்ள யாரையும் போக விடாத. சரிங்க. இப்படி கொடுங்க, நான் கொண்டு போறேன். ஏஜமா இனிமே என்னத்தான் மருந்து கொடுக்க சொல்லியிருக்கிறார். என் மேல நம்பிக்கை இல்லாமலா ராதாவுக்கு மருந்து கொடுக்க வேறொரு ஆளை நியமிச்சிருக்கீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. என்னை பத்தி உங்க மனசு என்ன நினைக்குதுங்கிறத அங்க உங்க பார்வையிலேயே சொல்லிட்டீங்க. ராதா எழுந்து நல்லபடியா நடமாடணும்னு தாங்க நான் ஒரு நடப்பிடமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் அவ இடத்துக்கு வந்துருவேன்னு மட்டும் சந்தேகப்பட்டுடாதீங்க. அவ உடம்பு திடீர்னு இப்படி மாறினத்துக்கு காரணம் நான் இல்லைங்க, என்ன நம்புங்க. நான் நம்பாம போனது என்ன மட்டும்தான். விரல் தான் கண்ணை குத்துன்னு நினைச்சேன். சில சமயம் எம கூட கண்ணை புண்ணாக்கிடுது. பெத்த பிள்ளை மேல ஆணையா சொல்றீங்க. நான் ஒரு பாவத்தையும் அறிய மாட்டேன். ராதாவுக்கு பாதகம் வர்ற அளவுக்கு நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்னு நீங்க துளி கூட சந்தேகப்பட்டாலும் நான் என் உயிரையே உங்க காலடியில வைக்கிறேங்க. ஆமா நீ தம்பி சேகர் அவருடைய உடல் காணாம போயிட்டுதான் போலீஸ்ல சொன்னாங்க. பாரடாவும் சேகர. சேகர் டாக்டர் என்னாச்சு? என் முயற்சி ஒண்ணும் வேணா இல்லைங்க, இப்பதான் சுயநிலை வந்தது. சாரி நீங்க போகலாம். டேய் நீங்க என்னங்க? நீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு மரியாதையே கிடையாதா? டேய் எங்களை எல்லாம் இவனுக்கு தெரியாது, உன்னை மட்டும்தான் அவருக்கு தெரியும். நீ போய் சேகர் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலீங்க. இவன் செத்துட்டதாக நினைச்சு அவங்க அண்ணா ஏக பகத்தில் இருக்கான். அவனும் நானும் பார்க்கிறான் தெரியும். ஆனா கல்யாணம் ஆன பிறகு ஆளே மாறிட்டான். இப்ப என்ன பார்க்க கூட விரும்பல. அதனால நான் சொல்றபடி இவன் கேட்டா அவனிடத்துல இவனை உட்கார வச்சு அத்தனை சொத்தையும் வாங்கி தர்றேன். அவனை திரும்பி வராமலே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடறேன். நான் இருந்தா அவன் மனம் விட்டு பேச மாட்டான். ஆனா நான் போயிட்டேங்கிறதுக்காக நீ தப்பிச்சு போக முடியாது. ஜாக்கிரத போய் பேசு. ஆகட்டுங்க பேசுறேன். நீ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடவுளே இருக்காருங்கிறத நான் நம்புறேன். நீ யாரு? என்ன தெரியல? இங்க இருக்கிற எல்லாரையும் தெரியல, உன்னை மட்டும்தான் தெரியல. நீதான் சேகர்னா என்ன மறந்திருக்கவே முடியாது. நான் சேகர், அசோக். அப்போ அங்க இருக்கிறது அவன்தான் சேகர். ஆமா, நீ சேகருக்கு என்ன வேணும்? சேகருக்கு நான் கூட பிறவாத ஒரு சகோதரன். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே. நான் நல்லா தான் இருக்கிறேன். நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி, பேசுறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்காத மாதிரி இவ்வளவு நாளா இருந்தேன். மயக்கமா இருக்கிறதா நடிச்சே நாள் போ. நண்பர்கள் நினைச்சவங்க எவ்வளவு நயவஞ்சகமா நடந்துக்கிறாங்கன்னு இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கட்டும், இன்னும் நடிச்சே அவங்கள மாட்டி வைக்கிறேன். நீ மட்டும் எனக்கு துணை செய். ஆகட்டுங்க.
யாரு? நான் தான்ப்பா, லக்ஷ்மி. நீ வேலைக்காரியா இருந்த? ஆமாப்பா, என் புருஷன் வீட்டுல தானப்பா, நான் வேலைக்காரியா இருந்த. யாரையோ பழி வாங்க நினைச்சேன், ஆனா என் மகளையே பழி வாங்கிட்டதே. கடவுளே, தெய்வமே, எனக்கு இப்படி ஒரு தண்டனையா, இப்படி ஒரு தண்டனையா? அப்பா, தவறுகளை மன்னிக்கத்தான்ப்பா நாம இருக்க, தண்டனை கொடுக்க நாம யாருப்பா? உன்னை வாழ வைக்கத்தானம்மா நான் இங்க வேலைக்கு வந்தேன். கவலைப்படாதீங்கப்பா, மனக்கோலத்தோட இந்த வீட்டுக்கு வரணும், கொடுத்து வைக்கலப்பா. பணக்கோலத்தோட இந்த வீட்டை விட்டு போறதுக்கு உங்களால எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குப்பா. இந்த தாயினால வாழ வைக்க முடியல, நான் பிள்ளையாவது நான் வாழ வைக்கிறேன்மா. இனிமே எல்லாம் பாபுக்காக தான்மா, எல்லாம் பாபுக்காக தான். நீ கவலைப்படாத, உன் பிள்ளைய நான் வாழ வைக்கிறேன், நான் வாழ வைக்கிறேன். சார் சார், கஜானா அறையில ஏதோ சத்தம் கேட்டுருங்க, வாங்க வாங்க. வண்டி திருப்பி வை. என்ன விபரீதம் நடந்திருக்கோ தெரியலையே.
போங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் நீங்க இரு அவங்க இந்த பக்கம் தான் போறாங்க ஹலோ ஜிஹெச்சா நாங்க அசோக் விஹார்ல பேசுறோம் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டீங்களா சரி நீ வாசல்லே காவல் அசோகங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்கார அசோகங்க ஓ நீதான் அவருடைய மனைவியா வாய் திறந்து பேசு உன் கணவரங்க நாங்க அவரை தேடி கடுமையா தண்டிக்கிறதுக்கு முன்ன நீயே சொல்லிடுறது நல்லது நீ பேச மறுக்கிறதுனால நாங்க அவரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காதம்மா குற்றவாளிய பத்தி தெரிஞ்ச தகவலை சொல்லாம மறைச்சு வைக்கிறதே பெரிய குற்றம் சொல்லு பேசு பேச போறியா இல்லையா என்னால பேச முடியாது பேசிட்டியம்மா பேசிட்டியே இன்ஸ்பெக்டர் எப்படி நடந்தது அசோக் கொலை செய்துட்டதாக எனக்கு செய்தி வந்தது அசோக் இன்ஸ்பெக்டர் இன்னும் உயிர் இருக்கு உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக ஏற்பாடு பண்ண ஏற்பாடு செய்தாச்சு டாக்டர் அக்கா கவலைப்படாதம்மா அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்தை ஏற்படாது கூடிய சீக்கிரம் நல்ல விதமா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான் ஏமா இந்த காரியத்தை செய்தது யாரும்மா அசோகா இல்ல நாகப்பன் அசோக் அவர் தம்பி குறுக்க வண்டியை நிறுத்திட்டாங்க ஏய் வாங்கடா வாங்கடா வேகமா வாங்கடா தம்பி அண்ணா நீங்க ஆமா நானே தான் ஏ சேகர் படி பாக்குறேன் அண்ணா எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறியா கொள்ளக்கார அசோக் எப்பவோ செத்துட்டான் இப்ப இருக்கிறது உன் அன்பு அண்ணா அசோக் அண்ணா நான் எனக்கு எல்லாம் தெரியும் இப்ப நாம ரெண்டு பேரும் நன்மைக்காகத்தான் பாடுவோம் சரிண்ணா அண்ணா உங்க பக்கத்துல இருக்கிற குழந்தை யாரு தெரியுமா யாரு அது உங்க குழந்தைதான் பாபு அப்படியா பாபு பாபு பாபு
யோகினர் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க காட்டுறேன். நான் கைது செய்யறேன். நான் செய்ததுக்கெல்லாம் இப்ப வருத்தப்படுறேன். நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். சரி சரி, நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. உங்களுக்காக ரெண்டு பேர் காத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு எடகண்ணா, நீ அவங்களோட போற.